மறுபடியும் எபிரேயர் நிருபம் 5:5 நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். நாம் இந்த எபிரேயர் 5:5 நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டு வருகிறோம். ஆசாரியத்தை மனிதர்களுக்காக தேவன் நியமிக்கிற ஆசாரியர்களையும் ஆரோனுடைய அழைப்பையும் மெல்கிசேதேக்கினுடைய அழைப்பையும் நான் சொன்ன வேளையிலே இந்த வசனத்தை நான் பிரதான ஆசாரியராக அவர் தன்னை உயர்த்தவில்லை, என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார் என்று சொல்லியிருக்கு. ஆரோன் ஏற்படுத்தப்பட்டார், ஆனால் இயேசு உயர்த்தப்பட்டார். எப்போ உயர்த்தப்பட்டார்னா, தானாக தன்னை பிரதான ஆசாரியனாக அவர் உயர்த்தலை, தேவன் அவரை உயர்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் தேவகுமாரனாக இருந்தார். அவர் பல நிலையிலே நாம் அவரை வாசிக்கிறோம். அவர் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு வந்ததை, உயர்த்தப்பட்டதை நாம் வாசித்தோம். முதலாவதாக அவர் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை மாமிசமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக வந்தார். ஒரு துதிகளின் மத்தியிலே, கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணின இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக அந்த வார்த்தை மாமிசமாக மாறியது என்று. அந்த வார்த்தை எப்போ மாம்சம் மாறிச்சுன்னா, உம்முடைய சித்தத்தை செய்ய நான் இதோ வருகிறேன் என்று சொல்லி தேவ சித்தத்துக்கு தன்னை அவர் அர்ப்பணித்த போது அந்த வார்த்தை மாமிசமாக மாறி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒருவராக அவர் மாறினார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர் 12:2 அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்ததினாலே சிங்காசனத்திலே உட்காருகிற பாக்கியம் அவருக்கு. சிங்காசனத்துக்கு உரியவராக அவர் பிறந்திருந்தாலும் அவர் சிங்காசனத்தை தன்னுடைய உரிமையாக எடுத்துக்கொள்ளலை, அதற்கு கொடுக்க வேண்டிய விலையே கொடுத்தார். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அவர் சிங்காசனத்துக்குரியவராக அவர் மாறினார். 3வது, ஏசாயா 53:11-12 அவர் என்னுடைய தாசன் என்று அழைக்கப்பட்டார், ஆனால் அவர் ஜனங்களை அவருக்கு கொள்ளை பொருளாக அவர் கொடுத்தார். காரணம் என்னவென்றால், அக்கிரமத்தை சுமந்தார், ஆத்மாவை மரணத்திலே ஊற்றினார், அவர் அக்கிரமக்காரருக்காக ஜெபம் பண்ணினார். சுமந்து ஜெபம் பண்ணின பொழுதுதான் அவருக்கு ஏராளம் ஆத்துமாக்களை கொடுக்கப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம். ஆத்துமாக்களுடைய மீட்புக்காக ஆத்துமாவுக்கு விலை உள்ளவராக மாறினார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நான் வாசித்த வேளையில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:5-11 11 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று வாசிக்கிறார். அவர் உயர்த்தப்பட்டார். எப்படி உயர்த்தப்பட்டார்னா, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். எல்லா முழங்கால்களும் முடங்கிச்சு, எல்லா நாவும் அறிக்கை பண்ணிச்சு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணலை. அதாவது அவர் தேவனோடு இருந்தார், தேவனாக இருந்தார், அதனால் எல்லா முழங்காலும் முடங்கலை. அவர் ஒரு விலை கொடுத்தார், எல்லா முழங்கால்களும் முடங்கி எல்லா நாவும் அறிக்கை பண்ணுவதற்கு. இயேசு ஒரு காரியத்தை செய்ததுனால தான் அவர் எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்டார் என்று வாசிக்கிறோம். நீங்கள் இந்த வாசித்த இந்த 6-9 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஏசு செய்த 5 காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. முதலாவதாக, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார். ரெண்டாவதாக, ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார். மூன்றாவதாக, அவர் மனுஷ சாயலாக மாறினார். தேவ சாயலை களைந்து மனுஷ சாயலை எடுத்தார். நாலாவதாக, அவர் கீழ்ப்படிந்தார், அவர் தாழ்த்தினார். இந்த 5 காரியங்கள் அவர் வாழ்க்கையில் நிறைவேறின பொழுதுதான் எல்லா நாமத்துக்கு மேலாக தேவன் அவரை உயர்த்தினார். அவராக தன்னை உயர்த்தி கொள்ளவில்லை, அவர் தேவன். ஆனால் அந்த தேவன் என்ன செய்த பொழுதுதான் எல்லா முடங்கால்களும் முடங்கும்படி தேவன் அவரை உயர்த்தினார் தான் சொல்லப்படுது. அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தேவனுடைய நாமத்துக்கு உரிமை சொத்தாக, அவருடைய பிறப்பு உரிமையாக அதை எடுத்துக்கொள்ளலை. அவருக்கு உரிமை இருக்குது, எல்லா முழங்கால்களையும் முடங்க பண்ணுவதற்கு உரிமை இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டா, ஆனால் அந்த உரிமையை அவர் எடுக்கலை. அதுக்குரிய விலையை அவர் கொடுத்து தான் அதை சம்பாதித்தார். அந்த முழங்கால்கள் முடங்கத்தக்கதாக, உயர்த்தத்தக்கதாக, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாருமே நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் உயர தான் நம்ம விரும்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் யாரும் இருக்கிற வண்ணமாக இருக்க விரும்புறதில்லை. எல்லாவற்றிலும் நாம் ஒரு ப்ரமோஷன், நம்முடைய உயர்வை தான் நம்ம விரும்புகிறோம். இந்த உயர்வு ஜபத்தினால் வர்றதில்லை. அதற்கு கொடுக்க வேண்டிய விலைக்கிரயம் நாம் கொடுத்தால் ஒழிய அது உயர முடியாது. ஆண்டவர் ஒருத்தனை உயர்த்தாட்டான், அவன் எக்காரணம் கொண்டு உயரவே முடியாது. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, அவர் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவனுடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். அப்போ உயர்த்துகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா தேவன். அவர் எவ்வளோ உயர்த்துகிறார்னு கேட்டிங்கன்னா, சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து எடுக்கிறார், அவனை பிரபுக்களோடு கொண்டு உட்கார வைக்கிறார். அப்போ அவனை ஒருவனை எடுக்கிற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, சிறுமையில் இருந்து அவனை எடுக்கிறார். அவன் எடுக்கப்படும் போது இருக்கிற இடம் வேற, ஆனால் அவன் எடுக்கப்படுகிறதற்கு அவன் தன்னை அர்ப்பணிப்பான். ஆனால் ஆண்டவர் அவனை வைக்கிற இடம் எடுத்த இடத்துல இல்லை, அவன் நினையாத ஒரு உயரத்தில் கொண்டு வந்து தேவன் அவனை வைக்கிறார். ஆனால் இந்த உயர்வை ஒருத்தன் விரும்புவானால் அது கொடுக்க வேண்டிய விலைக்கிரயத்தை அவன் கொடுக்கணும். வச்சிருக்க அந்த விலைக்கிரயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பாதை வந்து யாரும் போதிக்கலை, ஆண்டவரே அந்த பாதையிலே. அப்பா, நான் தேவனாக இருந்தேன், நான் தேவனோடு இருந்தேன், ஆனால் நான் எப்படி உயர்த்தப்பட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் உரிமை சொத்தாக சுதந்திரமாக நான் எடுத்துக்கலை, ஆனால் அதுக்குரிய காரியத்தை, அதனுடைய விலையை, அது போக வேண்டிய பாதையை, அந்த உயர்வை அடைய வேண்டிய ஒரு
பாதையில் நடந்து போய் தான் அந்த உயர்வுக்கு பாதைக்கு நான் போய் சேர்ந்தேன். அதனால் என்னை பின்பற்றுவான் ஆனால் அவன் நானும் ஒருத்தனை உயர்த்தணுமானால் அவனும் இந்த பாதையில் தான் வரணும். இந்த பாதை இல்லாமல் உயர்வு இல்லை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நான் இது பொதுவாக வழக்கமாக நான் வாசித்திருக்கேன், ஆனால் இன்றைக்கு அதை நான் வாசித்த போது எனக்கு அது ரொம்ப நம்ம இன்றைக்கு உயர்வு உயர்வு ஜபிக்கிறோம், ஃபாஸ்டிங்லேருந்து ஜபிக்கிறோம், ஆண்டவரே என்ன உயர்த்தும் உயர்த்துன்றோம், எல்லாருக்கும் உயர்றதுக்கு ரொம்ப ஆசை தான். ஆனால் ஆண்டவர் கொடுத்த விரைக்கிரயத்தை நம்ம யோசித்து பார்த்தா அது ரொம்ப கடினமான ஒரு காரியம் நான் நினைக்கிறேன். ஆனாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிற பிள்ளைகளுக்கு கிருபைகளை ஆண்டவர் தருகிறார். முதலாவதாக நீங்கள் அதில் வாசித்தீங்கன்னா பிலிப்பியர் 2 6-7 வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமை ஆக்கினார். தேவன் வெறுமையாக்கலை, அவரே தன்னை என்ன பண்ணிக்கிட்டார்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லாத வெறுமையானவராக மாற்றிக்கிட்டார். அவர் வந்து தேவனுடைய ரூபமாக இருந்தார், தேவனுடைய சாயலாக இருந்தார், எல்லா மகிமைக்கும் பாத்திரராக இருந்தார். ஆனால் அவர் தன்னை எப்படி மாற்றினார் அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லாத ஒரு வெறுமையானவராக தன்னை மாற்றினார். இந்த வெறுமை என்கிற வார்த்தையை நீங்கள் வந்து விளைக்கணுமானா, எசேக்கியேலின் புஸ்தகம் தயவுசெய்து 32 எசேக்கியேல் 32 தயவுசெய்து 15 நீங்கள் வாசித்தீங்கன்னா, நான் எகிப்து தேசத்தை பாழாக்கும் போது தேசம் தன்னுடைய நிறைவை இழந்து வெறுமையாய் கிடக்கும்போது. அப்போ வெறுமைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய நிறைவை இழந்து வெறுமையாய் கிடக்கும். இப்போ எகிப்து தேசம் ஒரு நிறைவுள்ள ஒரு தேசம், ஒரு செழுமையான ஒரு தேசம். அந்த தேசத்தை நீங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் வர்ற வழியில் சொல்லுவாங்க, நாங்கள் அங்கே இலவசமாக சாப்பிட்டோம்னு சொல்லுவாங்க. இலவசமாக ரேஷன் அரிசி மட்டும் சாப்பிடலாம். அங்கே உள்ளே போனீங்கன்னா என்ன சாப்பிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க, இலவசமாக மீன் சாப்பிட்டோம். அப்படி ஒரு கவர்மெண்ட் வருமானம் நீங்கள் எல்லோரும் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யார் சொல்ல மாட்டேன்றாங்க. உங்களுக்கு இலவசமாக மீன் தரோம், இலவசமாக வெங்காயம் தரோம், இலவசமாக வெள்ளை பூண்டு தரோம் அப்படின்னு இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் அப்படி ஒரு கட்சியை அறிவிக்குமானா நிச்சயமாக வெற்றி பெற்று அவங்க வந்து பிரதமர் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது கொடுக்க முடியாது கவர்மெண்ட். நம்ம கவர்மெண்ட் இவ்வளோ பெரிய வருமானம் இருந்தாலும் அதை கொடுக்க முடியாது. எல்லாருக்கும் மீன் கொடுக்க முடியாது, எல்லாருக்கும் வெங்காயம் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. அவங்க எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், நாங்கள் அங்கே இலவசமாக சாப்பிட்டோம். அப்போது அந்த நாடு எவ்வளவு செழுமையாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யூகித்து கொள்ளுங்கள். அதனால தான் சொன்னாங்க, நாங்கள் அங்கே அத்திப்பழம் சாப்பிட்டோம், மாதுளம்பழம் சாப்பிட்டோம், ஃப்ரூட்ஸ் கூட ஃப்ரீயாக தான் சாப்பிட்ருக்காங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேலையில் அவங்களை கடுமைப்படுத்தினானே தவிர சாப்பாடு கொடுத்துருக்கான் நல்லா. இந்த இளையகுமாரன் சொன்னால் பாருங்கள், பன்னி மேய்ச்சான், பன்னி மேய்ச்சவனுக்கு சோறு கொடுத்துருந்தா கண்டிப்பாக அவன் திரும்பி அப்பாட்டம் வந்திருக்க மாட்டான். சரி, கஷ்டப்பட்டு நீ பன்னி மேய்க்கிறப்பா, காலையில் சிக்கன் பிரியாணி மத்தியான மட்டன் பிரியாணி கொடுத்துருந்தான்னா, இந்த கொழுமையான சாப்பாட்டை கொடுத்துருந்தான்னா கண்டிப்பாக யார் விட்டு நினச்சிருக்க மாட்டான். எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரருக்காகிலும் திருப்தியான சாப்பாடு இருக்குன்னு சொன்னான் பாருங்கள், அந்த சாப்பாட்டை பற்றி அவன் யோசித்திருக்கவே மாட்டான். அப்போ அந்த பண்ணி மேய்க்கிற வேலை எல்லாமே அற்பமாக எண்ணினது. வேலை வந்து அவன், நான் எங்கள் அப்பா வீட்டில் எல்லா இத்தனை வேலைக்கார இருக்காங்களே, நான் வந்து இங்கே பண்ணி மேய்க்கிறனேன்னு சொல்லலை. அந்த வேலையை பற்றி அவன் சொல்லவே இல்லை. அவனுக்கு வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா சோறு இல்லை. இலவசமாக அவனுக்கு எஜமான் 3 வேளையும் சோறு கொடுத்துருந்தான்னா
ஆகாரம் கொடுத்துருந்தான்னா கண்டிப்பாக அந்த பண்ணி மேய்க்கிற வேலை கூட அவனுக்கு அற்பமாக தெரிஞ்சிருக்காது. அவன் வந்து அதை வந்து அலட்சியம் பண்ணியிருக்க மாட்டான். அவன் எந்த வேலை செய்வதற்கு ரெடி, அவனுக்கு தேவை சாப்பாடு. ஆனால் இங்கே எகிப்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கல் அறுக்க சொன்னான், வைக்கோல் பொறுக்க சொன்னான், அவன் கடினமாக வேலை வாங்கினான். ஆனால் என்ன கொடுத்துட்டான்னு சொன்னால் வேலையை கடினமாக வாங்கிட்டு இலவசமாக மீனை கொடுத்தான், இலவசமாக வந்து கீரை கொடுத்தான், இலவசமாக வந்து சாப்பாட்டுக்குரிய எல்லாத்தையுமே கொடுத்துட்டான். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்க எல்லாமே அவங்க வந்து வெறுமை ஆகலை. அவங்க வந்து என்ன தான் கஷ்டத்தை சொன்னாலும் அவங்க அங்கே செழுமையாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த நீங்கள் இங்கே வாஸ்து பார்த்தீங்கன்னா இந்த 32:15 எகிப்து தேசத்தை பாழாக்கும் போது தேசம் தன்னுடைய நிறைவை இழந்து வெறுமையாய் கிடக்கும்போது என்று சொல்லப்படுகிறது. அப்போ வெறுமை என்று சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிறைவில் ஒருத்தன் இருக்கான், செழுமையில் ஒருத்தன் இருக்கான், அந்த செழுமை பிடுங்கப்பட்டு வெறுமை என்ற ஒன்று வருகிறது. இப்போ முன்னால் இவங்க யாராக இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இயேசுவை நீங்கள் அதான் முன்னால் சொல்லுங்க போல், அவர் தேவனோடு இருந்தார், தேவ சாயலாக இருந்தார், அவர் தேவனுக்கு சமமாக இருக்கிறதை அவர் அந்த நிலையில் இருந்தார். இதை வந்து தக்க வைத்து கொண்டார் என்று சொல்லலை. அந்த நிலையை விட்டு என்ன செய்தார்னா, இருந்த செழுமையை என்ன பண்ணினார்னா வெறுமை ஆக்கினார். எனக்கு இந்த வார்த்தையை நான் ரொம்ப யோசிக்கிட்டே இருக்கேன், இதை எப்படி விளக்குறேன்னு எனக்கு தெரியல. இந்த செழுமையை வெறுமையாக்குகிறது என்று சொல்கிற வேளையில் பொதுவாக நீங்கள் உலகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கும், நீதிமொழிகளின் புஸ்தகம் 12:2, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12:2, தயவுசெய்து 9 பார்த்தீங்கன்னா, ஆகாரம் இல்லாதவனாய் இருந்தும் தன்னைத்தானே கணம் பண்ணி கொள்ளுகிறவனை பார்க்கிலும் கணமற்றவனாய் இருந்தும் பணிவிடைக்கான உத்தமன். அப்போ பாருங்க, ஆகாரம் இல்லாதவனாய் இருந்தாலும் கூட தன்னைத்தானே என்ன பண்ணி கொள்றாங்களாம், அதில் மட்டும் குறைச்சலே இருக்காது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் 20 வாசித்தீங்கன்னா 6 பாருங்கள், மனுஷர் பெரும்பாலும் தங்களுடைய தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிக்கிறவன் யார்? பொதுவாக மனிதர்கள் யார் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் பெருமையாக இருந்தாலும் தங்களுடைய பெருமையை சொல்ல மாட்டாங்க, தங்களுடைய குறையை சொல்ல மாட்டாங்க. எப்பொழுதுமே எப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய தயாளம், தங்களை பெரியவங்களாக காட்டிக்கொள்ள தான் எப்போதுமே உலகம் விரும்பும். நீங்கள் 13 கூட, நீதிமொழிகள் 13:7 பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லாமல் இருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும். எல்லா வசனத்தை ஏற்று பாருங்கள், நான் சொன்ன வசனத்தெல்லாம் பாருங்கள். பொதுவாக மனிதர்கள் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துகிறார்கள். 12 ஆகாரம் இல்லாதவனாய் இருந்தும் அவன் என்ன செய்து கொள்ளுகிறான், தன்னை கனம் பண்ணி கொள்ளுகிறான். 7:13 ஒன்றும் இல்லாமல், ஒன்றுமே கிடையாது, ஆனால் என்ன இதில் மட்டும் குறவில்லை, பெரிய எல்லாம் இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்றதில் மனிதர்கள் வந்து தங்களை எப்போதுமே யாருமே தங்களை வெறுமையானவனாக காட்டிக்கொள்றதில் யாருமே விரும்புறதில்ல. எந்த மனிதர்களும் தான் ஒரு வெறுமையானவர்களாக தன்னை காட்டிக்கொள்வதற்கு யாருமே விரும்புறதில்ல. ஒன்றுமே இல்லாட்டாலும் ஒரு இருக்கிற மாதிரி தங்களை காட்டிக்கொள்ள தான் மனிதர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் இயேசுவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு எல்லாம் இருந்துச்சு, இருந்ததை காட்டலை. தனக்கு இருந்த நிறைவு, தனக்கு இருந்த செழுமை, தனக்கு இருந்த அதிகாரம்,
தனக்கிருந்த வல்லமை, தனக்கிருந்த மகிமை எதையுமே அவர் வெளியே காட்டாமல் இருந்தார் என்று மாத்திரம் அல்ல, வேதம் சொல்லுகிறது அவர் தன்னை என்ன பண்ணினார்னு கேட்டிங்கன்னா வெறுமையாக மாற்றினார், ஒன்றுமே இல்லாதவராக தன்னை மாற்றினார். சமீபத்தில் நீங்கள் பத்திரிகையில் வாசித்திருப்பீங்க, குஜராத்தில் இருந்து ஒரு பெரிய வைர வியாபாரி, அவருக்கு வந்து எத்தனையோ 1,000 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. அவருடைய ஒரே பையன் வெளிநாட்டில் அமெரிக்காவில் படித்தவன், அவர் வந்து எல்லாம் படித்து முடிச்சுட்டு எல்லா வெளிநாட்டிலாம் படிச்சுட்டு இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்கு வந்து அவன்தான் உரிமைக்காரன், அவன்தான் சுதந்திரவாளி. ஆனால் அந்த குஜராத்தில் உள்ள அந்த பெரிய பிஸ்னஸ்மேன், அந்த வைர வியாபாரி என்ன செய்தான்னு கேட்டிங்கன்னா, அவன் கையில் கொஞ்சம் காசை கொடுத்து நீ வெடிச்சு வெளியே போ, வெளியே போய் வெளியில் ஜனங்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, நீ இந்த செழுமையிலே வந்துட்டேன்னா உனக்கு இந்த கஷ்டம் தெரியாது, அதனால் நீ வந்து இந்த உலகத்தை பார்த்துட்டு வரணும் என்று சொல்லி கொஞ்சம் காசை கையில் கொடுத்துட்டு குஜராத்திலேருந்து அங்கே அப்பா அனுப்பிச்சிட்டார். அந்த பையன் எங்கெல்லாமோ வேலை தேடி வேலை தேடி கடைசியாக கேரளாவில் வந்து ஒரு சின்ன பேக்கரியில் வேலை செய்தான். அங்கே ரொட்டிக்கு மாவு பிசைஞ்சு அங்கே வந்து ரொம்ப கடுமையாக உழைச்சி, பேக்கரி வேலை தெரியும் உங்களுக்கு ரொம்ப கொடுமையான, அது எப்போதுமே அனல் நின்று செய்ய வேண்டிய வேலை. இவன் பெரிய கோடீஸ்வரன், எத்தனையோ 1,000,000,000 கோடி ரூபாய் அவனுக்கு சொத்து இருக்குது, அவனுக்கு கட்டளையிட்டால் எத்தனையோ வேலைக்காரங்க வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இவ்வளவு ஆஸ்தியை அப்பா வச்சுட்டு அவனை வந்து வீட்டுக்கு வெளியே போய் நீ போய் எல்லாத்தையும் நீ அனுபவிச்சுட்டு வா, பார்த்துட்டு வா என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அவன் இந்த கேரளாவிலே பல மாதங்களாக அவன் கஷ்டப்பட்டு அந்த ஏழை தொழிலாளிகள் மத்தியிலே வேலை செய்து அந்த ஏழை தொழிலாளிகள் படுகிற கஷ்டத்தை அவன் வந்து அனுபவித்து எல்லாத்தையும் பார்த்த பிறகு ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவனை கூப்பிட்டு போகிறதுக்கு பெரிய பரிவாரத்தோடு அவங்க அப்பா ஆள் அனுப்பியிருந்தார். அப்போ தான் தெரியும் யாரு இந்த கேரள மக்களுக்கு, அந்த கம்பெனிக்காரனுக்கு தெரியும் இவன் யாரு அப்படிங்கிறத. அறிஞ்சது எப்போன்னு கேட்டிங்கன்னா, அவன் தன்னை காட்டிக்கவே இல்லை, தான் வந்து இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனுடைய பிள்ளை அப்படின்னு காட்டலை. நமக்கு மாத்திரம் ஒருவேளை நம்ம அப்பா அனுப்பியிருந்தா நாம் 100 தடவையாக சொல்லியிருப்போம், நான் யார் தெரியுமான்னு இல்லையா, நான் யார் தெரியுமாடா உனக்காமே அப்படிங்கிறது, நம்ம எப்படியோ சும்மா லைக் அப்படி காட்டிடுவோம், கொஞ்சம் அப்படி அடிக்கடி கொஞ்சம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் காட்டிடுவோம் இல்லையா. அதனால் இயேசு வந்து தான் யாருங்கிறத வந்து சொல்லாமல் அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுருந்தார்னு சொல்லலை, செழுமையை வச்சுட்டு சமயம் கிடைக்கும்போது அதை வந்து காட்டினார்னு சொல்லலை, முற்றிலும் தன்னை வெறுமையாக்கினார் என்று சொல்லியிருக்கு. அதாவது பாத்திரத்தை காலி பண்ணிட்டார், தனக்கு இருந்த நிறைவு தனக்கு இருந்த மகிமை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றும் இல்லாதவர் போல இந்த உலகத்திலே அவர் வந்தார் என்பதை தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கனமும் துதியும் உண்டாவதாக. அப்போ நான் நினைக்கிறேன், ஆண்டவராகிய இயேசு எல்லா முழங்கால்களும் முழங்குவதற்கு முன்பதாக ஏன் செய்த வேலைன்னு கேட்டிங்கன்னா, அந்த தனக்கு இருந்த அதிகாரம் வல்லமை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த வெறுமை ஆக்கினாருங்கிற வார்த்தையை நான் உட்காந்து யோசித்து பார்த்தேன். 5 காரியங்களை நான் யோசித்து பார்த்தேன், எனக்கு ஒரு காரியத்திலேயே என்னால் வந்து சிந்திக்க முடியல, அவ்வளவு ஆழமாக இருந்தது. எப்படி வெறுமையாக்கி இந்த உலகத்தில் பாருங்கள், நீங்கள் வேதம் முழுவதும் வாசித்தீங்கன்னா இதை மட்டும்தான் ஒருத்தர் மனுஷன் வந்து சால்ரேட் பண்ணவே முடியாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாழ்ந்தவன் கெட்டு போயிட்டா வறுக்கிற ஓட்டு கூட உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல வாழ்ந்தபோது ரொம்ப செழுமையாக இருந்த ஒருத்தன் கெட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, வெறுமையாக்கப்பட்டான்னு வச்சுக்கோங்க,
அப்போ எதுக்கு உதவ மாட்டான்னா, இந்த அடுப்பில் பானை வச்சுருக்கு பாருங்கள், அந்த பானை உடஞ்சி போனால், ஒரு பானை உடஞ்சி போயிடுச்சுன்னா நல்லா தண்ணி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும்போது தண்ணி வச்சு சாப்பாடு பண்ணி நல்லா பயன்படுத்தலாம். ஆனால் அது உடஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, பாதி உடஞ்சி போச்சுன்னா இந்த ஊரில் பண்ண மாட்டீங்க, இவெல்லாம் என்ன பண்ண, பாதி உடஞ்சி போன சட்டியை என்ன பண்ணுவாங்கன்னா அடுப்பில் வச்சு கடலை வறுக்கிறதுக்கு மிளகாய் இலை வறுக்கிறதுக்கு சட்டியில் மண் போட்டு இல்லை வேர்கடலை வறுக்கிறதுக்கு உதவுவாங்க. இப்போ உடஞ்சி போன பானையாகிலும் எதுக்கு உதவும், வறுக்கிறதுக்கு உதவும். ஆனால் ஒரு செழுமையான மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் செழுமையை இழந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த ஓட்டுக்குள்ள மரியாதை கூட கிடையாது. இதாவது வறுக்கிற ஓட்டுக்காவது உதவும், உடஞ்சி போன பானை வந்து வறுக்கிறதுக்காவது உதவும், இவன் அதுக்கு கூட உதவ மாட்டான். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் யோபு ரொம்ப செழுமையாக இருந்தார், ரொம்ப எல்லாரும் வந்தாங்க என்னெல்லாமோ பண்ணாங்க, எல்லாம் வெறுமையாக போச்சு. ஒரு நாள் அவர் சொன்னார், கர்த்தர் என்ன எல்லாம் வெறுமையாக்கிட்டார், எல்லாத்தையும் என்னை விட்டு உறிஞ்சிக்கிட்டார், அவர் மகிமை முழுவதும் மண்ணில் போய் போட்டார், ஆண்டவர் வந்து போட்டார். நீங்கள் பாருங்கள், அந்த வெறுமையான காலகட்டங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாசிக்கிறது ரொம்ப ஈஸி, பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப அழகாக பிரசங்கம் பண்ணிடலாம். பட் அந்த மனுஷனுடைய வெறுமையான நிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கிருந்தெல்லாம் அவனுக்கு வந்து அந்த அபகீர்த்தி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது அவன் சொந்த வீட்டில். ஒரு மனுஷன் வெறுமையான போது அவனுக்கு அலட்சியம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அவனை நேசித்த அவனுடைய மனைவி தான் சொன்னால், தேவனை தூஷித்துட்டு ஜீவனை விடியா, எதுக்கா உயிரோடு இருக்கிற, உன்னால தான் எனக்கு இந்த கதி வந்துச்சு. அப்போ செழுமையாக இருந்த காலத்தில் அவரை போற்றின அவருடைய மனைவி, நேசித்த, நீங்களாம் நல்ல மனைவி, நான் யோ மனைவிக்கு சொல்கிறேன், வெறுமையாக்கப்பட்டா முதலாட்டி எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கன்னா, எங்கேருந்து வரும், மனைவிட்டிருந்து, அந்த மனைவியை விட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இவன் நேசித்த சிநேகிதர்கள், இவன் கஷ்டப்படுறான்னு பார்க்க வந்த சிநேகிதர்கள், அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, வேதனைப்படுத்தினாங்க. அவன் சொன்னால், நீங்கள் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள், அவனை வந்து ஆற்ற வேண்டியவங்க, அவன் துக்கத்தை நிவர்த்தி பண்ண வேண்டிய, எப்படி வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவனை குறை சொல்லி, இதுவரைக்கும் எவனாவது குறை சொன்னானா, பக்கத்தில் எவன் நிற்கலை, நிறைவாக இருந்த காலத்தில் பக்கத்தில் ஒருத்தன் நிற்கலை. ஆனால் வெறுமையாக்கப்பட்ட பொழுது அவனை குற்றம் சொல்லி குறை சொல்லி, இதுவரைக்கும் கை கட்டி சம்பளம் வாங்கின வேலைக்காரன் இப்போ தண்ணி கேட்குறான், தாகு தண்ணி கேட்டால் வேலைக்காரன் கேளாத மாதிரி போயிடுறான். நான் நினைக்கிறேன், ஒரு யோபனுடைய மனைவி கூப்பிட்டா செய்யுமான்னு நினைக்கிறேன், ஏன்னா வேலைக்காரன் அங்கே தானே இருக்கிறான். ஆனால் இவன் தண்ணி கேட்டால் வேலைக்காரன் கேட்காத மாதிரி போயிடுறான். ரிலேஷன்ஸ் மத்தியில் எடுத்து பாருங்கள், பந்து ஜனங்கள் காணாத போல போயிட்டாங்க. இப்போ வெறுமையான நிலைமை நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, அவனுடைய சொத்துக்கள் மாத்திரம் இல்லை போகிறது, அவனுடைய நிறைவான ஒரு காலகட்டம் வரும்பொழுது எல்லாரும் புகழ்ந்தவங்க, அந்த வெறுமை என்ற ஒரு காலகட்டம் வரும்பொழுது ஒரு நாளும் மனிதன் அதை தாங்கவே முடியாது. அந்த பாதை வந்து ரொம்ப கடுமையான பாதை. ஆகையினாலே தான் வெறுமையாக இருந்தாலும் கூட நான் நினைக்கிறேன், மனுஷன் அந்த வெறுமையை காட்டுறதில்லை, தான் இருக்கிறவனாக தான் காட்டுறான். தான் வெறுமையாக்கப்பட்டவங்கிறத வெளி உலகம் காணக்கூடாதுன்னு விரும்புகிறான், கொஞ்சமாயில் இருக்கிற மாதிரி அவன் காட்ட விரும்புகிறான். என்னை யார் மதிக்க மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, சொந்தங்கள் மதிக்க மாட்டாங்க, பந்தங்கள் மதிக்க மாட்டாங்க. நீங்கள் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து யோபினுடைய நிறைவு வந்தபோது அந்த நீங்கள் 42 யோபின் புஸ்தகம் 42 அடிக்கடி சொன்னால் நான் சொல்லுகிறேன், எனக்கு எப்போ வந்தாங்க பாருங்கள், 42 முதலாம் அதிகாரம் 2 இல்லை பெருமையாச்சு,
42 அதிகாரம் 10 வசனத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் அவனுக்கு இரண்டத்தனையாய் கொடுத்தார் என்று 10 வசனம் சொல்லுகிறது. 11 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எப்பொழுது ஆண்டவர் வந்து பெருமையாக்கினார் பாருங்க, அதை எல்லாம் எப்படி கொடுத்தாரு, இரட்டத்தனையாக கொடுத்துட்டார். இரண்டத்தனையாக கொடுத்த பிறகு தான் வேதம் சொல்லுது, அப்பொழுது அவனுடைய இந்த சகோதரி இப்போ இது வரைக்கும் எங்கே போனாங்க, வெறுமையாக அவன் இருந்தபோது ஓர் எல்லா சகோதரனா எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரில. அந்த காலத்தில் யோபுக்கு எத்தனை பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க. இந்த மாதிரி சிறு குடும்பம் சீரான குடும்பம் உள்ள காலம் அது இல்லை. 10 பிள்ளை யோபுக்கு இருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கும் 10 பிள்ளை இருந்தாங்களோ இன்னும் தெரில, 10 இருந்துச்சோ இல்லை டசன் இருந்துச்சோ தெரில. அதனால தான் 2-3 தான் 2 சகோதரன் சொல்லியிருப்பாங்க. எல்லா சகோதரனா நிறைய பேர் இருந்திருக்கான், நிறைய சகோதரன் நிறைய சகோதரி. இந்த வெறுமையான காலம் இருக்கு பாருங்க, ஒரு பய வீட்டுக்கு வரல. யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லி பாருங்க, ஒருத்தன் வீட்டுக்கு வரல, ஒருத்தன் விசாரிக்கலை, ஒருத்தன் 10 பைசா கொடுக்கல. அப்போ இவன் தனிமையானம் இல்லைங்க, இவனுக்கு நிறைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்தாங்க. சொந்த பந்தங்கள் மாத்திரம் இல்லை, எப்போதோ அறிமுகமானவன், எப்பயோ பார்த்துருப்பான் ஏர்போர்ட்டில், எப்பயோ பார்த்துருப்பான் பஸ் ஸ்டாண்டில், எங்கேயோ பார்த்துருப்பான், எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பான். எப்போ வந்தான், கஷ்ட காலத்தில் வெறுமையான காலத்தில் ஒருத்தன் வரமாட்டான். எல்லாம் வந்ததுங்க ரெட்டிப்பாக வந்தபோது எல்லா சகோதரன் எல்லா சகோதரி எல்லா அறிமுகமானவர்கள் எல்லாரும் வந்து நல்லா அந்த வசனம் நல்லா கவனித்து பாருங்கள். முதலாவது வீட்டிலே வந்து அவனோடு என்ன பண்ணாங்க, முதல்ல வந்து என்ன பண்ணான்னா, முதல்ல கிச்சனு தான் போனான், டைனிங் டேபிளில் போயிட்டு நல்லா மூக்கு பிடிக்க தின்னானுங்க. தின்னுட்டு தான் அடுத்து என்ன வந்தான், அந்த வசனம் நல்லா வாசித்து பாருங்கள். போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக புலம்பி அழுதான். எப்போ பாவிங்களா, ரோட்டில் உட்காந்து அந்த ஓட்டு எடுத்து சுரட்டிக்கிட்டு இருந்தானே, அப்போ ஒரு பிரதர் வரலங்க, ஒரு சிஸ்டர் வரல, ஒரு அறிமுகமான வரல. இப்போ நல்ல சுகமாகி டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ எல்லாம் வந்து எல்லாம் நல்ல செழுமையாக வந்து வீட்டில் ஆடு மாடு அந்த இழந்து போன ஆடு மாடுலாம் இருக்குது பாருங்க. அப்போ நான் நினச்சேன், இந்த மனுஷனுக்கு முன்னால் யார் தான் வருவா வீட்டுக்கு, ஆ நீ வர்றதுக்கு முன்னால் ஆடு மாடு வந்துடும், ஆடு மாடு வந்த பிறகு தான் யார் வருவா, நீங்கள் சொல்ல மாட்டீங்கண்ணா. அதாவது நான் அடிக்கடி யோசிக்கிறது, இந்த வேடந்தாங்கல் இடம் இருக்குது, அந்த இடத்துல போனீங்கன்னா வெளிநாட்டிலருந்தெல்லாம் பறவை வருது. இந்த அந்த நாங்கள் ஒரு நாள் வேடந்தாங்கல் பார்க்க போயிருந்தோம். அப்போ அதனுடைய அந்த பொறுப்பாளர் சொன்னார், சார் கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்கிறானுங்க சார், ஆனால் அந்த கடவுள் என்ன சார் ஞானம், இந்த பறவைகளுக்கு இந்த ஞானத்தை ஆண்டு கொடுத்துக்கா சார், இந்த பறவைகள் எல்லாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல் வேறு தேசங்கள்லேருந்து வருது, பாகிஸ்தான்லேருந்து வருது, எங்கெங்கிறதெல்லாமோ கனடாவிலேருந்து பல தூரமான தேசங்கள்லேருந்து கடல் கடந்து வருது சார். போன 3 வருஷம் மழை இல்லை சார், இந்த குளமெல்லாம் காஞ்சி கிடந்துச்சு, வெறுமையாக கிடந்துச்சு. இந்த குளத்தில் ஒரு சொட்டு தண்ணி கிடையாது, ஒரு பறவை வரல 3 வருஷம். ஆனால் முந்தா நாள் 3 நாளைக்கு முன்னால், அந்த நாங்கள் அன்றைக்கு போன டைமை சொல்கிறோம், 3 நாளைக்கு முன்னால் அட்டமழை பிடிச்சி குளம் நிறைஞ்சிடுச்சு. இந்த குளம் நிறைஞ்சா அடுத்த நாள் காலையில் பார்த்தா எங்கிருந்தோ வந்த பறவைகள், இது வந்து பறந்து எப்படி வந்தாலும்
ஒரு 8-10 நாள் பறந்திருக்கணும். அப்போ இந்த பறவைக்கு என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா, இந்த வெறுமையான குளமும் அதுக்கு தெரியும். அது மோப்பம் பிடிச்சிடும், தன்ன வேடந்தாங்கல் போயிட்டு அங்கே திரும்பி போகாது, வரவே வராது, அது அங்கே தான் உட்காந்துருக்கும். அப்போ அதுக்கு தெரியுது, அதுக்கு ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. வேடந்தாங்கல் என்ன செய்யுது? மழை பெய்யுது, குளம் நிரம்பிடுச்சு அப்படின்னா அது வீட்டை விட்டு புறப்பட்டு இங்கே வரும். அப்போ அதே மாதிரி தான் பாருங்கள் மனுஷனுக்கும், உன் பர்ஸில் பணம் இருக்கா இல்லையா உனக்கு தெரிறதுக்கு முன்னால் யாருக்கு தெரிஞ்சிடும்? உன் பர்ஸில் பணம் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா இந்த பறவைகளெல்லாம் பறக்கிற மாதிரி பறந்துடுவான், ஒருத்த கூட உட்கார மாட்டான், அவன் பர்ஸை திறக்க மாட்டான், கொடுக்க மாட்டான். இது இதான் மனுஷன். நம்ம பாருங்க, நம்ம நினைக்கிறோம் மனுஷங்கள்லாம் கெட்டு போயிட்டாங்க பிரதர், எவனுமே கெட்டு போகலங்க, மனுஷன் மனுஷனாக தான் இருக்கான். யோபு காலத்திலிருந்து எப்படி தான் இருக்கான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எல்லாம் இழந்து நிற்கும் போது ஒருத்தர் வரல. இப்போ நீங்கள் பாருங்கள், வேதம் சொல்லுது எல்லாம் இருந்துச்சுங்க, அந்த மகிமையோடு அவர் வந்திருந்தார், ஆனால் இந்த உலகம் அவரை ஏற்றிருக்கும். ஆனால் அவர் எப்படி உயர்த்தப்பட்டார் என்று சொன்னீங்கன்னா, தனக்கு இருந்த மகிமையை அவர் என்ன செய்தார்னா வெறுமையாக்கினார், தன்னைத்தானே வெறுமையாக்கி. நீங்கள் அந்த யோசித்து பாருங்கள், நம்மளை வந்து ஆண்டவர் இன்னைக்கு வெறுமையாக்குவார் ஆனால், அல்லது நாம் நம்மை வெறுமையாக்கணும் நிலைமை வருமானால், உதாரணமாக எடுத்து பாருங்கள், சவுல் வந்து ராஜ்ய பாரத்தை ஏற்றுக்கொள்ள வரும்போது அவன் ரெண்டு கழுதையை தேடி போனவன். இந்த கழுதையை தேடி போனவனை சாமுவேல் சந்தித்து, அப்பா கர்த்தர் உன்னை தேடுறாரு, ஜனங்கள் தேடுது. அப்போ என்ன சொன்னான்னா, என் குடும்பம் பென்யமீன் கோத்தர் ரொம்ப சின்ன குடும்பம், நான் ரொம்ப அற்பமானவன். நம்ம நிறைய சொல்கிறோம் பாருங்கள், நான் ஒன்றுக்கும் உதவ மாட்டாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் அடிமை, நான் ஒன்றும் இல்லை, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை. ஜபத்தில் தான் ஒன்றும் இல்லை, ஜபம் பண்ணும்போது என்ன சொல்லுவோம், ஒன்றும் இல்லை, நான் அடிமை, என்னை தாழ்த்துகிறேன், என்னை வெறுமையாக்குகிறேன், என்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறேன். சார் நீ தானே சொன்ன ஒன்றும் இல்லாமல் ஆக்குன்னு, ஒன்று ஆக்குறேன் பார். ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிடுறாரு, ஒன்றும் இவனை பாருங்க, ஒன்றும் இல்லாமல் ஆக்கலைங்க. ஆரம்பம் எப்படி ஆக்குனாங்கன்னா, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் வந்து அற்பமானவன், ஒன்றுமே இல்லை. ஆனால் இவன் யாராக மாறிட்டான்னு கேட்டிங்கன்னா, ராஜாவை மாறிட்டான். அவனுடைய முதல் யுத்தத்துக்கு அவன் போகும்போது இந்த துன்மார்க்கமான மனிதர்கள் சொல்கிறாங்க, டேய் இந்த பயலாடா நம்மளை ரட்சிக்க போகிறவன், டேய் இந்த சவுலா நமக்கு தலைவன் இருக்க போகிறவன் அப்படின்னு சொன்னால், அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 10:27 பாருங்கள். பேலியாளின் மக்கள்னா ரொம்ப துஷ்ட மக்கள். துஷ்ட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை என்ன செய்தாங்க, அசட்டை பண்ணாங்க. இது ஆரம்பம். சாமுவேல் அவரை தெரிஞ்சுக்கிட்டாரு, அவரை அபிஷேகம் பண்ணி ஒரு கூட்டம் சொல்லுது, இவன் ராஜா, ராஜா வாழ்க, ராஜா வாழ்கன்னு ஒரு கூட்டம் சொல்லுது. ஒரு கூட்டம் சொல்லுது, ஏய் இந்த பயலா, இந்த கீசன் குமார்னா நம்ம ராஜாவாக போகிறோம் அப்படின்னு வேதம் சொல்லுது. ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனை காணிக்கை கொண்டு வராமல் அவனை என்ன பண்ணாங்க, அசட்டை பண்ணினார். ஆனால் அவனை எடுத்து பாருங்கள், அவனும் காது கேளாதவன் போல, காது கேட்காம இல்லை, ரெண்டு அவன் செவிட இல்லை, ரெண்டு காது நல்லா கேட்குது. எல்லாம் என்ன சொல்கிறான், இவனா நம்ம ரசிக்க போகிறான், இந்த கீசன் குமார்னா, இந்த கழுதையை தேடி போனான் அந்த பயலா. ஆமாம், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குது, ஆனால் எப்படி இருந்தான்னு கேட்டிங்கன்னா, காது கேளாதவன் போல இருந்தான். ஆனால் இதே சவுல் தாங்க, இதே சவுல் அந்த கோலியாத்தை தாவீது கொன்னுட்டு வரும்போது, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக,
நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 18:7 பாருங்க. அந்த ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க? ஆடி பாடுனாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறை முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. இப்ப என்ன கேட்டுச்சு? இப்ப காது கேட்டுச்சு. ஆரம்பத்தில் என்ன கேட்கல? கேட்டுச்சுங்க, ஆனால் அதிர்ஷ்டம் பண்ண போகிறானுங்க அப்படின்னு. ஆனால் இப்போது இந்த சிஸ்டர்ஸ் பாடுறாங்க. அதுவும் இந்த சிஸ்டர்ஸ் ஒரு முறை பாடி விட்டுறக்கூடாது, முறை முறையாக பாடுறாங்களா? சும்மா மாற்றி மாற்றி அவனை வெறி கொள்கிற அளவுக்கு பாடினாங்க. நல்ல கோபம் ஊற்றபடி வீட்டில் கூட அப்படி தான் பாடிட்டே இருப்பாங்க. கோபம் வர்ற வரைக்கும் ஒரு ஒரு முறை ஒரு பாஸ்டர் சொன்னார், அவருக்கு வந்து ஒரே ஒரு சுபாவம் வந்து கோபம். அப்போது இவருக்கு ரொம்ப மன உளைச்சலில் போய் கத்திரிட்ட வந்து பாட்டிட்டே பாய்ச்சிக்கிந்தார். ஆண்டவரே, எனக்கு அந்த ஒரே ஒரு சுபாவம் தான் அந்த கோபம், இதை வந்து என்னை வந்து அகற்றும் ஆண்டவரே, இந்த கோபத்தை அகற்றும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அந்த ஒரு கோபத்துக்காக 40 நாள் பாஸ்டிங் இருந்தார். அவருடைய உள்ளத்தில் வந்து பெரிய மனநிறை வந்துச்சு. 40 நாள் பாஸ்டிங் முடிச்சு ஓய்விட்டு வந்து சொன்னாராம், எனக்கு ரொம்ப கோபம் வருது, நான் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணேன், கத்தரையா கோபத்தை எடுத்துட்டாரு, இனிமேல் எனக்கு கோபம். அப்போ சிஸ்டர் கேட்டாங்களா, இனி கோபமே வராதா? அப்படியா? இனி என்ன சொன்னாலும் கோபே பண்ண மாட்டீங்களா? ஒரு வாட்டி கேட்கல, 7 வாட்டி கேட்டாங்களாம். 7வது வாட்டி எது சொன்னா தெரியுமா? அதான் சொல்றல்ல கேக்க. அப்ப எது வரைக்கும் சிஸ்டர்ஸ் முறமுறையா பாடுவாங்கன்னா, இந்த சவுல கோபம் மூட்டுற வரைக்கும் பாடணும். ஒரு முறை பாடி விட்டுருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. இது முறை முறையாக பாடி 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 அவனுக்கு டென்ஷனாக கடைசியில் என்னத்தை கவுத்திட்டாங்க? ராஜ்யத்தை கவுத்திட்டாங்க. என்ன கில்லாடி ஆளுங்க பாருங்க. கொஞ்சம் பாடுறதும் யோசிப்பாங்க. சரி, காரியத்துக்கு வர்றேன் பாருங்க. அன்றைக்கு காது கேளாத போல் தான் பாருங்க. அன்றைக்கு என்ன நினச்சான்? நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ஏழை குடும்பம், நம்ம குடும்பத்திலேருந்து நம்ம எடுத்திருக்கார். அன்றைக்கு அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை அவன் கேட்க முடியாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐ ஆம் த கிங், நான் ஒரு ராஜா. இந்த ராஜாங்கிற எண்ணம் வந்தபோது அவன் காய்மகாரமாய் பார்த்தான். நான் சொல் தப்பாக நினச்சிக்காதீங்க, உலகத்தில் கூட பாருங்கள், 10 வருஷம் விழுந்து விழுந்து லவ் பண்ணுறாங்க, உலகமே வேண்டாம்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்லி பாருங்கள், நீங்கள் வந்து வேண்டாம், இந்த இதே வேண்டாம், இந்த உறவே வேண்டாம், இந்த பையன் வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லி பாருங்கள், அது இல்லைன்னா உலகமே இல்லைன்னு சொல்லுவான். இல்லைன்னா கல்யாணமே வேண்டாம், செத்தே போயிடுவேன். ஆனால் அதே 10 வருஷம் ரவுண்ட் அடித்த ஆளுங்க 10 வாரம் குடும்பம் நடத்த முடியல. ஃபெயிலியர். ஏன் ஃபெயில் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அநேக குடும்பங்கள் ஃபெயிலான காரணம்னு கேட்டிங்கன்னா, லவ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, என்ன சொன்னாலும் காதில் ஏற காதே கேட்க மாட்டாங்க. ஆனால் கல்யாணம் ஆகிட்டால் என்ன வந்துருன்னா, உரிமை வந்துடுது. நான் யார்? புருஷன். நான் வந்து இப்போ நான் சாதாரண ஆள் இல்லை, நான் யார்? முன்னால் லவ்வர். அப்போ ஒன்று வெறுமையாக இருந்தோம், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். வாடான்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். அவள் வாடான்னு கூப்பிடுவான்.
அவருக்கு அது தேன் மாதிரி இருக்கும். அத புருஷனானவர் வாடாது கூப்பிட்டா திம்புறா. அதே வேடுதாங்க கூப்பிடுறாள், அதே ஆள் தான், அதே ஆள் தான். ஆள்ல மாற்றமே இல்லை, வார்த்தையில மாற்றமே இல்லை, ஆனால் பிரச்சனை உருவாயிருது. ஏன் நினைக்கிறீங்க? உரிமைன்னு இருக்கு. அப்போ நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு பிரச்சனைக்கு காரணமே அதுதான். அநேக மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை காரணம் அதுதான். ஆனால் இயேசு பாருங்க, இயேசுவை மாதிரி ஒரு வல்லமை நம்மகிட்ட இருந்திருந்தேன்னா, இயேசுவை மாதிரி ஒரு மகிமை நமக்கு இருந்திருமானா, இயேசுவை மாதிரி ஒரு ஆஸ்தி நமக்கு இருந்திருக்குமானா, அவர் தாங்க எல்லாத்தையும் உண்டாக்கினவர், எல்லாத்தையும் உண்டாக்கின வல்லமை நம்மகிட்ட இருந்திருக்குமானா, நாம் எப்படி நடப்போன்னு யோசித்து பாருங்க, நாம் எப்படி இருப்போம்னு யோசித்து பாருங்க. எனக்கு தெரியுங்க, பல வருஷத்துக்கு முன்பதாக நான் சம்பவங்களை சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, நீங்கள் விளங்கிக்கிறக்க நான் சொல்கிறேன். பல வருஷத்துக்கு முன்னதாக இந்த தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் அப்படிங்கிறது முன்னால் பல பிரிவினைகளாக இருந்துச்சு. இந்த மதுரை இந்த பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா டிவிஎஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இந்த பஸ்ஸை நடத்துச்சு. டிவிஎஸ் கம்பெனிக்காரங்க தான் பஸ்ஸை நடத்துனாங்க. அப்போ சொல்லுவாங்க, நாங்கள் சின்ன பிள்ளைகளாக பறக்கும்போது அவ்வளவு நேர்மையும் அவ்வளவு கண்டிப்புமான ஒரு டிரான்ஸ்போர்ட். அந்த கண்டக்டர் வந்து என்ன கேட்பார்னா, ஐயா சீட்டு வாங்கி விட்டீர்களா அப்படின்னு கேட்பார். டிக்கெட் வாங்கி அப்படி ரொம்ப பணிமா வந்து, ஐயா சீட்டு வாங்கி விட்டீர்களா? இது எப்போ? டிவிஎஸ்ல இருக்கும்போது. நான் கண்ட காட்சியை நான் சொல்கிறேன். இதே டிவிஎஸ் கம்பெனியை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எடுத்துச்சு. அன்றைக்கு நான் மதுரையில் இருக்கேன். அன்றைக்கு பேர் மாறுது, டிவிஎஸ்ங்கிற பேர் தமிழ்நாடு போக்குவரத்து கழகமாக மாறுது. பஸ்ஸில் ஏற விட்டு, ஐயா ஏறுங்கள், ஐயா சீட்டு வாங்கி விட்டீர்களா? அதே கண்டக்டர் தான். இப்போ டிவிஎஸ் போர்டு போய் தமிழ்நாடு போர்டு வந்துருச்சு, கண்டக்டர் போர்டு வந்துருச்சு. இப்போ என்ன தெரியுமா, வாசலில் கால் வச்சுட்டு, ஏய் ஏறு. ரெண்டு காட்சி நான் பார்த்தேங்க. டேட்டுக்கு வரைக்கும் அவர் யாரு? டிவிஎஸ் கண்டக்டர். இன்றைக்கு யாரு? தமிழ்நாடு கண்டக்டர். ஏன்னா ஜாப் பெர்மனண்ட். டிவிஎஸ்ல இந்த மாதிரி வந்தால் ராத்திரி சீட்டு கழிச்சு அனுப்பிடுவான். இங்கே சீட்டு கழிக்க முடியாதுல்ல. இங்கே யாரு? பெர்மனண்ட் ஒர்க்கர், தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்போ இந்த ஒன்று வந்த உடனே புத்தியே என்னாச்சு பார்த்தீங்களா? ஏய் சொல்கிறேன்ல, கேட்குதா? முன்னால் யாரு? ஏங்க தேத்தைக்கு வரைக்கும் என்ன சொன்னீங்க? ஐயா அம்மா சீட்டு வாங்கி விட்டீர்களா? என்ன தமிழில் என்ன அழகாக ரிஞ்சாரமாக பேசணும். அதே ஆள் ஒரு நாளில் மாறிட்டாங்க. இப்போ அவனுக்கு உரிமை. நீ இயேசு எடுத்து பாருங்கள், இந்த உரிமை உங்கள் யாருக்காவது இருந்திருந்தேன்னா நீங்கள் பூமியில் கால் வைப்பீங்க? வைக்க மாட்டீங்க. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், சகல மகிமையும் பொருந்திய தேவன் தன்னை என்ன வாக்கிட்டார்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டார். வெறுமையாக நான் இந்த 53 ஏசாயாவை நான் பல முறை வாசித்திருக்கேன். பட்டு இன்றைக்கு எனக்கு வாசித்த போது என்னுடைய உள்ள அப்படியே, ஆண்டவரே அவர் தன்னை வெறுமை ஆக்கினார் என்று சொல்லும்போது, நீங்கள் அதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு சம்பவத்தை நீங்கள் ஏசு சொன்ன ஏச 53 வாசிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு விளங்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20:10 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அந்த தோட்டக்காரர் திராட்சை தோட்டத்தின் கனிகளில் தன் பாகத்தை கொடுத்து அனுப்பும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அந்த தோட்டக்காரர் அவனை அடித்து வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். அவனை ஏன் அடித்தாங்க? தோட்டக்காரங்க ஏன் அடித்தாங்க அவனை? வேலைக்காரனை எதுக்கு அடித்தாங்க?
விளைஞ்சவங்களுக்கு ஏன் அடித்தாங்க? கனிகாலம் சம்பவித்தது. கனியை வாங்கிட்டு வர்றதுக்கு யஜமான் அனுப்புகிறான். இவர் நேராக வந்திருப்பார், என்ன சொல்லியிருப்பார், ஏப்பா என்னை வந்து இன்னார் அனுப்புனார், யஜமான் அனுப்புனார், கனி கொடுப்பா அப்படின்னு ரொம்ப உரிமையாக வந்திருப்பார் இல்லையா? என்னை யார் அனுப்புனது? அப்போ நீங்கள் தீர்க்கதரிசிகள் காலத்திலலாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவங்க எப்படி வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து தங்களை தேவன் அனுப்பினதாக சொல்லி அவர்கள் உரிமையோடு சொன்னாங்க வார்த்தைகளை. இந்த தோட்டக்காரங்க எல்லாருமே, இந்த வேலைக்காரங்க எல்லாருமே ஒரு அதிகாரத்தை கையில் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஒரு பவர். ஏன் கனி கொடுக்கணும் நீ? உனக்கு விளைஞ்சதுனால இல்லை, நீ ஏன் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து இந்த இன்னாருடைய வேலைக்காரன் அப்படின்னா அடித்து உதச்சி அவனை என்ன பண்ணிட்டாங்கன்னா வெறுமையாக அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் அந்த வார்த்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 11வது வசனத்தில், பின்பு அவன் வேறொரு ஊழியக்காரனை அனுப்பினான், அவனையும் அவர்கள் அடித்து அவமானப்படுத்தி வெறுமையாய் அனுப்பினாங்க. நல்லா கவனிங்க, வெறுமையாய் அனுப்பினாங்க. சரி, இப்போ 3வது பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தில், 3ஆம் தரமும் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான், அவனையும் அவர்கள் காயப்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க, துரத்தி விட்டாங்க. சரி, இப்போ 3 ஊழியக்காரர்களை வந்து துரத்திட்டாங்க. இப்போ எஜமான் யோசிக்கிறாரு, அப்பொழுது திராட்சை தோட்டத்தின் எஜமான், நான் என்ன செய்யலாம், எனக்கு பிரியமான குமாரனை அனுப்பினால் அவனையாயில கண்டு அஞ்சுவார்கள் என்று எண்ணி அவனை அனுப்பினான். இப்போ பாருங்க, தோட்டக்காரன் அவனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, சுதந்திரம் நம்முடையதாகும்படிக்கு இவனை கொல்லுவோம் வாருங்கள் என்று. அப்போ இவங்க என்னத்தை கண்டுபிடிச்சாங்க, எந்த கண்டுபிடிச்சாங்க, வர்றவர் யாரு, சொந்தக்காரர், இவர் தான் அதிபதி, இவர் தான் அதிகாரி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சதுனால தான் கொன்னான், ஏற்றுக்கொள்ளலை அவரை வந்து அவன் கொன்னான். ஆனால் நீங்கள் இயேசுவினுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் இந்த அதிகாரத்தோடு வரல, இந்த பூமிக்கு வந்து அவர் என்ன சொன்னேன்னா, நான் தான் வானத்தை உண்டாக்குவேன், நான் தான் உன்னை உண்டாக்கினவன், நான் தான் உன்னை படைச்சவன், மரியாதையாக மனம் திரும்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. வரும்போது சுதந்திரவாளியாக வரல. நீங்கள் எங்கே எடுத்து பாருங்கள், தன்னை ஒரு தேவகுமாரனாக, தன்னை ஒரு தேவனாக அவர் காட்டினதே இல்லை, எல்லா இடத்திலும் தன்னை வெறுமையாக அவர் காட்டினார். ஜனங்கள் என்னத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அன்றைக்கு யூத ஜனங்கள் என்ன பார்த்தோங்கன்னா, ஒரு ராஜா வரப்போகிறாரு, தனக்கு ஒரு ராஜ்யம் தரப்போகிறாரு, மேசியா வரப்போகிறாரு, தம்மை ரட்சிக்கிற ரட்சகர் வரப்போகிறாரு அப்படிங்கிறதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு எப்படி வந்தார் என்று கேட்டிங்கன்னா, அதுதான் 53வது அதிகாரம் சொல்லுது. எல்லாரும் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேசியாவை, இந்த ரோமில் இருந்து நம்மை ரட்சிக்க ஒரு வல்லமையுள்ள ஒரு பெரிய அரசாங்கத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்தவர் யாராக வந்தார்னா, ராஜாவாக வரல, அதிகாரியாக வரல, ஒரு தச்சனுடைய மகனாக, வெறுமையானவராக, ஒன்றும் இல்லாதவராக இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்கள், ஏசாயா 53வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் பாருங்கள், இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார், அவனுக்கு முன்பாக எழும்புகிறார், அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம். அவரை வந்து பார்த்தாங்க, இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது அவரை பார்த்தாங்க. இயேசு மாத்திரம், அவர் இந்த உலகத்திலே அவர் அழகுள்ளவராக, விரும்புகிற அழகுள்ளவராக வந்திருந்தார். ஆனால் அவர் என்ன செய்திருப்பாங்க சொல்லுங்க, பார்த்தாங்க. அவர் எழும்பி வர்றாரு, அவர் பெயரும் புகழும் பெருகுது, அவரை பார்த்தாங்க.
ஆனால் பார்த்தா என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா என்ன இல்லை, அழகு இல்லை. அவங்க என்ன ரூபத்தை, அவங்க ஒரு ரூபத்தை செட் பண்ணிட்டாங்க. ஒரு தேவன் அப்படின்னு சொன்னால் ஒரு இப்போ இப்படி இருக்கணும், இந்த அழகுள்ளவராக இருக்கணும், இந்த ரூபம் உள்ளவராக இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. பட் அந்த ரூபம் இல்லை. அப்போ நான் சொல்கிறேன், இந்த உலகத்தின் அழகெல்லாம் படைத்தது யார் சொல்லுங்கள்? இந்த உலக அழகிகள்லாம் இருக்காங்க இல்லை, இந்த உலக அழகிகளெல்லாம் யார் படைத்தா? என்ன ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டீங்க எல்லாரும், இது பைபிள் ஸ்டடி தானே. இந்த உலக அழகிகளெல்லாம் யார் படைத்தா? தேவன் தானே படைத்தார், அவர் தானே படைத்தார். அப்போ அவருக்கு அழகுன்னா என்னன்னு தெரியாதா? அவர் தன்னை எப்படி கொண்டிருக்கலாம்? இந்த அழகை படைத்ததே அவர் தானே. அப்போ அவர் எவ்வளவு அழகுள்ளவராக இருப்பார், ஆனால் அவர் எப்படி வந்தார்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இயேசுவை ஒரு பெரிய அழகுள்ளவராக வரைகிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்துக்கு எப்படி வரலன்னு கேட்டிங்கன்னா, அவர் பதினாயிரங்களிலே சிறந்தவராய் அழகுள்ளவராய் வரல. நான் யோசித்து பார்த்தேன், இந்த மோசே இந்த உலகத்துக்கு வந்தபோது மோசையை பற்றி எழுதியிருக்கு, அவன் தெய்வீக அழகுள்ளவனாய் இந்த உலகத்தில் பிறந்தான். ஆனால் இயேசுவை பற்றி அப்படி எங்கேயாலும் அழகுன்னு எழுதியிருக்கா? எங்கேயாலும் சொல்லுங்கள், இயேசு எங்கேயாவது ரொம்ப அழகாக இருந்தார்? இட்ஸ் எ பியூட்டிஃபுல் பாய், ரொம்ப அழகான உள்ள பிள்ளை பிறந்துச்சு. இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி படம் போடுறாங்களே, இயேசுநாதர் படத்தை நல்ல அழகாக அருமையான பிள்ளையாக போட்டு பின்னால் ஒரு சந்திரனையும் போட்டு அப்படி வந்திருந்தா கண்டிப்பாக எல்லோரும் ஏற்றிருப்பான். ஆனால் தேவன் என்று சொல்லக்கூடிய ரூபம் கூட அவர்கிட்ட இல்லை. உலகத்தை இவ்வளவு அழகாக உண்டாக்கின தேவன், உலகத்தில் மனிதர்களையும் மிருகங்களையும் இவ்வளவு அழகுள்ளவர்களாய் உண்டாக்கின தேவன், அவர் இந்த உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது இந்த அழகை எடுத்துகிட்டு வரல. எல்லாரும் பார்த்தாங்க, ஏ கடவுள்னு சொன்னால் ஒரு அழகாக இருக்கணும் இல்லையா? இன்றைக்கி இந்த கடவுளை பாருங்கள், எவனும் பார்த்ததில்லை, ஆனால் என்ன மாதிரி வரைகிறான் பாருங்கள், அழகா. ஏன் வரைகிறான் ஆர்டிஸ்ட்? ஏன் இந்த கடவுள்னு சொன்னால் இவ்வளோ அழகாக ஏன் வரேன்னு கேட்டிங்கன்னா, அவன் கற்பனையில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கடவுள்லாம் எப்படி இருக்கணும், இப்படி அழகாக, இப்படி பிரகாசமாக, அப்படியே சந்திரன் பின்னால் வெளிச்சமாக அப்படி இருந்து அப்படி வந்தால் அவர் கடவுள். ஆனால் இவரை பார்த்தா பங்கர மாதிரி இருக்கார். வெறுமையாக்கினார் என்று சொன்னால் தன்னுடைய அழகை கூட அவர் விட்டுட்டார். அழகில் நீங்கள் நினைக்கிறபடி, எல்லாரும் இன்றைக்கு வரைகிறபடி, இயேசு அழகுள்ளவராக அந்த உலகத்துக்கு வரல. இயேசு கீழ்ப்படிந்தவராக சித்தம் செய்ய வந்தார். பட் எங்கேயாகிலும் இயேசுனுடைய அழகு என்று சொல்லப்படலை. அவருடைய அழகு எங்கன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சுபாவம் தான் அழகு. நீங்கள் விரும்புகிறபடி அவருடைய முகத்தில் அழகு இல்லை. நாம் அவரை பார்க்கும்போது நாம் விரும்புகிற எதிர்பார்த்த அழகு, ஒரு தேவனாக இருக்கிறவருக்கு சில வேலை சொல்லுவாங்க பாருங்கள், சார் உங்களை பார்த்தா அப்படியே முகம் அப்படியே ராஜ கம்பீரமாக இருக்குல்ல. சில முகங்கள் நீங்கள் பார்த்த உடனே சொல்லிடுவாங்க, அப்படியே ராஜ கலர் இருக்குது, ராஜ கம்பீரம் இருக்குது. அந்த முகத்திலேயே என்ன இருக்குன்னா, ஒரு படிப்பினுடைய ஒரு ஞானம், ஞானம் வந்து முகத்தை பிரகாசிக்கப்படுன்னு சொல்லியிருக்கு. ஒரு மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்கப்படணும். ஒரு மனிதனுடைய அந்த சமாதானம், அது சொல்லுவாங்க அகத்தின் அழகு எங்கே தெரியும்னா முகத்தில் தெரியும். அப்போ முகம் வந்து எதை காட்டுதுன்னா, அது கருப்பாக இருக்கோ அது வெள்ளையாக இருக்கோ, அது ரெண்டாவது சமாச்சாரம். ஆனால் உள்ளம் அழகாக இருக்குது, உள்ளத்தில் கள்ளங்க அப்படி இல்லை. ஒரு உள்ளம் வந்து ரொம்ப கோபமாக இருந்தீங்கன்னா என்ன செய்யணும், முகம் தன்னால் காட்டிடும், நீங்கள் வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறீங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நான் கோபமாக இருக்கேன்னு சொல்ல வேண்டியதில்லை, மூஞ்சே உன்னை படம் பிடிச்சி காட்டிடும். நம்முடைய முகம் வந்து மற்றவர்களை காட்டுகிற ஒரு கண்ணாடி. அப்போ நான் நினைக்கிறேன், இந்த முகத்தை நாம் அழகுபடுத்துறதுக்கு நம்ம எத்தனையோ முயற்சி எடுக்கிறோம், ஆனால் அவர் அழகை உண்டாக்கினவரே அவர் தான். அவர் தான் அழகு, அவர் தான் டிசைனர். இந்த உலகத்தை நீங்கள் வந்து
இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா மனுஷனை என்ன என்ன டிசைனில் உண்டாக்கி வச்சுருக்கார். இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கோம், ஒருத்தர் இன்னொருத்தர் போல இல்லை, ஒருத்தருடைய உடம்பு இன்னொருத்தர் உடம்பு போல இல்லை, ஒருத்தர் முகம் இன்னொரு முகத்தை போல இல்லை. தேவன் இப்படி இல்லை, ஒரே இந்த ஒரு சின்ன முகத்தில் எத்தனை டிசைன் ஆண்டவர் உண்டாக்கிட்டாரு. இதெல்லாம் உண்டாக்குறது யாரு? நம்ம அம்மாவும் இல்லை, நம்ம அப்பாவும் இல்லை, தேவன். அப்போ இத்தனை டிசைன் தெரிந்த ஆண்டவர் தன்னை உண்டாக்க வேண்டிய ஒரு காலம் வரும்போது உங்கள் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆண் அழகனை காட்டிலும் என் இயேசு தான் அழகாக இருந்திருக்கணும். மோசே ஆண்ட உலகத்தில் உண்டாக்கும் போது ஒரு திவ்ய அழகுள்ளவனாக அவனை படைச்சு அனுப்பியிருப்பார்னா, ஏன் தன்னை இந்த உலகத்துக்கு அர்ப்பணிக்கும் போது அந்த அழகுள்ளவராக ஏன் வந்துடக்கூடாது? ஜனங்கள் பார்த்தாங்க அவர்கிட்ட அழகே இல்லை, நாம் விரும்பத்தக்க ரூபம் அவற்றை இல்லை. அப்போ இயேசு எப்படி வந்தார்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய அழகை அவர் முற்றிலுமாக விட்டுட்டு வந்தார். நம்ம ஆண்டவர் யாரை கவர்ச்சி பண்ணி இழுக்கிறக்கு அழகு இல்லை அவர்கிட்ட. அவர் மட்டும் கவர்ச்சியாக வந்திருந்தார்னா அவர் வந்து நிறைய பேரை இழுத்துருப்பார். பட் கவர்ச்சினால் ஒருவரை இழுக்கலை, அழகினால் ஒருவரை மஞ்சிக்கலை. அவர் இந்த உலகத்தில் எப்படி வந்தார்னா, ஒரு அழகற்றவராக வந்தார். ரூபம் அவரில் இல்லை, நான் பார்க்கும்போது ரூபம் இல்லை. அந்த ரூபத்தை அழகை என்ன செய்தார்னா, வெறுமையாக்கினார், வெறுமையாக்கினார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. நீங்கள் அழகில் மாத்திரல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா 53 அதிகாரத்தில் தயவு செய்து 3 வசனம் பாருங்கள். எப்படி இருந்தார்? அங்கீகரிக்கப்பட்டவரா அசட்டை பண்ணப்பட்டவர்? அவரை யார் அசட்டை பண்ணாங்க தெரியுமா? முக்கியமாக சொந்த வீட்டில் பிரதர்ஸ். நீங்கள் வெளி உலகத்தை விட்டுருங்க, வெளி உலகத்தை விட்டுருங்க, மற்றவங்க அவங்கள ஏற்றுக்கொள்றதுக்கட்டும், சொந்த சகோதரன்மார் குடும்பத்தில் இயேசு என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்பா உனக்கு நிறைய வல்லம் இருக்குது, நீ போய் அங்கே போய் எங்கே இஸ்லாமிலே பண்ணு. அவங்க ஏற்றுக்கொள்ளலை, அவங்க அசட்டை பண்ணினாங்க. அவர் இந்த உலகத்தில் அதிகாரம் உள்ளவராக வரல, எல்லா சகல் அதிகாரங்களும் கையில் இருந்தாரும் அவர் எப்படி வந்தார்? அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவராய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை என்ன செய்தோம்? அப்போ அது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஓ இவராக இருக்குமோ. ஆனால் அவரை பார்த்தா இவர் இவர் அங்கீகரிக்கப்பட்டவர் இல்லை, இவர் வந்து புறக்கணிக்கப்பட்டவர். ஆகையினாலே வேதம் சொல்லுகிறது, அவரை விட்டு நம்முடைய முகங்களை என்ன செய்தோம்? மறைத்து கொண்டோம். அவர் அசட்டே பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போயிட்டோம். நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கி நம்ம எல்லோரும் உட்காந்துருக்கோம், தப்பாக நடிச்சிக்காதீங்க, ஒரு தப்பாக நடிச்சிக்காதீங்க. நம்ம எல்லோரும் என்ன விசுவாசிக்கிறோம்னா, இயேசு நமக்கு எல்லாம் செய்து முடிக்க வல்லவர், இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார், இயேசு நம்மை உயர்த்துவார், இயேசு நமக்கு எல்லாம் தருவார் அப்படிங்கிற வல்லமே விசுவாசதுனால தான் நீங்களும் உட்காந்துங்க, நான் அங்கே உட்காந்துருக்கேன் இல்லையா. இயேசு நம்ம எப்படி அறிஞ்சிருக்கோம்? ஐஸ்வர்யமானா அறிஞ்சிருக்கோமா? சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று நாம் அறிஞ்சிருக்கோமா? இல்லை, இந்த ஆளால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு அறிஞ்சிருக்கோமா? சொல்லுங்க. இயேசுவால் ஒன்றும் செய்ய முடியாது, கையாலாகாத பர்சன் அப்படின்னு நீங்கள் அறிஞ்சிருந்தீங்கன்னா எத்தனை பேர் கிறிஸ்தவங்களாக இருந்திருப்பீங்க? நானும் இருந்திருக்க மாட்டேன். நான் எப்படி கிறிஸ்தவனானே? அவர் என் பாவத்தை நீக்க வல்லவர், அவர் சகலம் செய்ய வல்லவர், அவர் வானத்தை பூமியும் படைத்தவர், அவர் வந்து எல்லாவற்றையும் செய்யறதுக்கு மேலானவர். தெரிஞ்சதுனால தான் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்க, இங்கே வந்திருக்கீங்க, கோயிலுக்குள்ளே வந்திருக்கிறீங்க, இந்த பிரசங்கத்தை அங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இயேசு எப்படி வந்தார்னா, ஒன்றுமே செய்ய முடியாதவராக வந்தார். அவரே எப்படி வந்தார்னா, துக்கம் நிறைந்தவராய் வந்தார். ஒரு சபையில் ஒரு முறை ஒரு விசுவாசியான்னு சொன்னாங்க, பாஸ்டர் என் பிரச்சனை தீருவுன்னு கோயிலுக்கு போனேன்,
கோயிலில் போய் சந்தோஷமாக உட்காந்துட்டு வரலான்னு போனால் அந்த பாஸ்டர் வந்து அவரே அவர் கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவர் வீட்டு பாட்டை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவன் பாட்டையே தீர்க்க முடியல, நம்ம பாட்டை எங்கே தீர்க்க போகிறோம் அப்படின்னு வேற கோயில் தேடி போயிட்டே இருந்தார். அதே மாதிரி தான் துக்க நிறைந்த உலகத்துக்கு ரட்சிப்பை உண்டாக்குற வரலை எப்படி வந்தார்னா, அவரை பார்த்தா துக்க நிறைந்தவராக இருக்கிறார், பாடு அனுபவித்தவராக இருக்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் அப்படியே ஒரிஜினல் இல்லை, இதெல்லாம் ஒரிஜினல் இல்லைங்க. இந்த ஒரிஜினல் எல்லாம் வேஷம் போட்டு வரல, இந்த ஒரிஜினலை முழுவதும் எங்கே வச்சுட்டு போயிட்டார், வேண்டாம் இங்கேயே இருக்கட்டும், அது வேண்டாம். தன்னுடைய எல்லா அழகு, தன்னுடைய எல்லா அதிகாரம் எல்லாவற்றையும் விட்டு தன்னைத்தானே வெறுமையாக மாற்று. நீங்கள் இன்னும் யோசித்து பாருங்கள், அந்த 53 அதிகாரத்தில் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கடைசி பகுதி 3 அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், ஆகையினாலும் நம்ம என்ன செய்தோம், அவரை நினைக்கல. ஒரு அசட்டை பண்ணப்பட்டவரை நாம் என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான் நினைப்போம். ஆனால் அசட்டை பண்ணப்பட்டவர் என்ன செய்யலை, நாம் நினைக்கவே இல்லை. நீங்கள் 53:4 நீங்கள் பார்த்தீங்கன்னா, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் என்ன நினச்சிட்டோம் கேட்டிங்கன்னா, நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று நாம் என்ன நினச்சோம்னா, நம்ம ரட்சிக்க வந்தவர் இல்லை, தேவனே அவரை கைவிட்டுட்டாரு, நாம் நமக்கு என்ன உதவி செய்ய போகிறார். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த வசனங்களை வச்சு யோசித்து பாருங்கள், அவர் அழகு இல்லை, வல்லமை இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் இந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் ஏற்றுக்கொள்ளலைன்னா, தன்னுடைய அழகிலையோ தன்னுடைய வல்லமையிலையோ தன்னுடைய அதிகாரத்திலையோ இயேசு இந்த உலகத்துக்கு வரல. அதெல்லாம் தூக்கி எங்கே வச்சுட்டார்னா, வெளியே வச்சிட்டாரு, கீழே வச்சிட்டாரு. வெறுமையாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், தன்னை முழுவதும் வெறுமையாக்கினார். இப்போ நான் நினைக்கிறேன், ஏன் ஆண்டவர் எல்லா நாமத்துக்கு மேலே உயர்த்தினார்னு கேட்டிங்கன்னா, தனக்கு இருந்தவைகளை இல்லைன்னு தூக்கி வச்சிட்டார். நீங்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள், நமக்கு இருக்கிறத வந்து நாம் இல்லைன்னு எத்தனை பேர் நம்ம சொல்லலாம், வேணுமா நான் தூசி, நான் அற்பேன், நான் குப்பை அப்படிலாம் நம்ம சொல்லலாம், ஜபத்தில் சொல்லிக்கலாம். ஆனால் இதெல்லாம் எங்கே உதவாதுன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் ஒத்து வராது, வாழ்க்கையில் ஒத்து வர. ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பாருங்கள், காயினும் ஆபேலும் காணிக்க செலுத்த வந்தாங்க. காயின் வந்து ஏன் ஆபேலை கொன்னுட்டான், அவன் யாரு, தம்பி, இவன் யாரு, அண்ணன், காயின் அண்ணன். எங்க காணிக்கு அங்கீகரிக்கப்படலை. அப்போ ஆதி மனிதங்கிட்ட ஒரு முதலாவது மனுஷன் இருக்கான் பாருங்க, அவனே என்ன ஆகலைன்னு சொன்னீங்க, அவனுக்கு ஒரு தன்மானம் இருந்துச்சுங்க, நாம யாரு, அண்ணன், மூத்தமாக இருக்கேன், சின்னவனுக்கு ஆசீர்வாதமா, அங்கீகாரமா. அப்போ அது என்ன நினைக்கிறீங்க, காயின் மாத்திரம் ஒரே ஒரு காரியம், ஏதோ நான் மூத்தவனாக பிறந்துட்டேன் பரவாயில்ல தம்பி மேலே வரான் அப்படி நினச்சிருந்தான்னா கொலையே வந்திருக்காத. நீங்கள் எல்லா சம்பவங்கள் இழந்து போன சம்பவங்களும் எடுத்து பாருங்கள், அங்கே வந்தது நீங்கள் அந்த வெறுமைன்னு சொல்கிற விளங்கிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, நமக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குங்க, நமக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குது. சாப்பாடே தமிழில் சொல்லுவாங்க, புலி பசிச்சாலும் என்ன தின்னாது, திங்காது. இன்றைக்கு நிறைய பேருக்கு வேலை இல்லை. ஏன் வேலை இல்லை, வேலை இருக்கா இல்லையா, நான் சொல்ல வேலை இருக்குது, நிறைய பேருக்கு வேலை இருக்குது, ஆனால் என்ன வேலை இல்லைன்னா, என்ன பாஸ்டர் பிஇ படிச்சுட்டு 10,000 வேலைக்கு போகிறதா, அதை வழி எப்படி இருக்கலாம், ஏன் வேலை கிடைக்கல, ப்ரெஸ்டீஜ், பிஇ படிச்சிட்டோம், அந்த படி படிச்சிட்டோம், இந்த படி படிச்சுட்டு வேலைக்கு போகலாம், இந்த வேலைக்கு போகலாமா,
அதை விட என்ன இருக்கலாம்? நம்ம வரையும் ஆக்கிட்டோமா? ஆக்கல, நம்ம வச்சுருக்கோம் பி. ஒரு முறை ஒரு பெரிய போதகர் இடத்துல ஒரு அசிஸ்டண்ட் பாஸ்டர் ஒருத்தனை கூட்டு வந்தார். அந்த கூட்டு வந்தால் இந்த அசிஸ்டண்ட் பாஸ்டர், ஐயா இந்த ஆத்மாவை நான் சந்தித்தேன், இவர் வந்து எம்ஏ, அவர் படிப்பு ஒரு பெரிய பட்டம், ஒரு பெரிய நீளம், அதெல்லாம் நீளம். ஆனால் அந்த பெரிய பாஸ்டர்கார் பாருங்கள், இவர் 3rd கிளாஸ் படித்தவர். இவர் குழந்த ஆத்மா என்னென்னா, பெரிய பட்டமே ஒரு 2 லைன் இருக்குது, எம்ஏ ஆத்தீத்துன்னு பட்டம். இவர் வந்து இந்த அசிஸ்டண்ட் ஊழியக்கார் ரொம்ப சந்தோஷமாக வந்து சொன்னாராம். வந்து சொல்லிட்டு, ஐயா நான் உங்களை பார்க்க கூப்பிட்டு வந்தேன், நான் எல்லாம் சொல் சத்தியம் சொன்னேன், உங்களை பார்க்க கூப்பிட்டு வந்தேன். இவர் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு, இந்த 3rd கிளாஸ் படித்த ஊழியக்காரக்கார் பாருங்கள், அவர் மேலே கீழே பார்த்துட்டு, இப்போ எனக்கு டைம் இல்லை, நான் அப்போ டைம் சொல்கிறேன், அப்புறம் வந்து பாருங்க. இந்த அசிஸ்டண்ட் ஊழியக்காரனுக்கு பயங்கர அடி ஆகி போச்சு. என்னடா இது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ படிப்பாளியை கூட்டு வந்தோம், இந்த ஆள் இந்த மாதிரி, நேரமே இல்லை, நீ போயிட்டு நாளைக்கு வா, நான் கூப்பிடும்போது வான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இன்னைக்கு சொல்லிட்டு வெளியே வந்து, பிரதர் ரொம்ப தெரியல, பாஸ்டர் கட்டிக்கு மூடு சரியில்லை போல் இருக்கு, நான் இந்த ஒரு நாள் கூப்பிட்றேன் பிரதர், என்னமோ அவரை என்னமோ பண்ணி அனுப்பிச்சிட்டு வந்துட்டார். இவரை அனுப்பிச்சிட்டு வந்த பிறகு இந்த பெரிய பாஸ்டர் கூப்பிட்டாராம், இங்கே வாப்பான்னு கூப்பிட்டாராம். என்னன்னு கேட்டார். ஆமாம், நீ கூப்பிட்டு வந்திய, யார் அவர் தெரிய கேட்டாரா, யார் அவர் கேட்டார். அப்போது, ஐயா இவ்வளோ படித்தவரை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தேன். ஏப்பா, அவர் எம்ஏ படிச்சிருக்கலாம், உலகத்தில் எல்லா படிப்பும் படிச்சிருக்கலாம், அவர் படிச்சிருந்தாலும் அவர் யார் தெரியுமா, அவர் பாவி. அதை சொல்லி கூப்பிட்டு வந்தியாரு கேட்டாரா, நீ ஏகிட்ட வந்து நான் எம்ஏ படிச்சிருக்காரு, எனக்கு இந்த பட்டம் படிச்சிருக்காரு அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியன்னா, அவர் எந்த கொம்பில் உட்கார்ந்துருப்பார்னா, நான் 3rd கிளாஸ் படித்தப்போ அவர் எம்ஏ படித்தவர், அவர் அந்த கொம்பில் உட்கார்ந்துருப்பார். நீ அவருக்கு விளங்க வைக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ பாவி, நீ எம்ஏனா படி, நீ உலகத்தில் என்னெல்லாம் படிச்சுட்டு வா, நீ 50 லட்சம் வேணாம் சம்பாதிச்சுட்டு வா, ஆனால் நீ யாருன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு ரட்சகர் தேவை, உனக்கு ஒரு பாவி, அதை உணர்த்தினியான்னு கேட்டார். அவர் அழுதார். நான் சொல்லுவேன், இன்றைக்கு நம்ம நிறைய பேர் என்னத்தை தான் காட்ட விரும்புகிறோன்னா, நம்முடைய தகுதி, நம்முடைய வசதி, நம்முடைய மேன்மைகளை தான் காட்டுறோம். கர்த்தர் அதை உயர்த்த முடியல. ஆனால் இயேசு என்ன செய்தார்னா, தனக்கு இத்தனை மேன்மை இருந்துச்சுங்க, நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு இந்த மேன்மை நமக்கு இருந்தால் நம்ம என்ன செய்திருப்போம்னு யோசித்து பாருங்கள். இயேசு வந்து ஒரு முறை சமாரியா பட்டணம் வழியாக போகும்போது, இந்த ஜனங்கள் உள்ளே ஏற்றுக்கல, யூதர்களுக்கு சமாரியாவுக்கு எப்பவுமே ஒத்து வராது. உடனே இவங்க கேட்குறாங்க, ஐயா இந்த எலியா செய்த மாதிரி அக்கினி இறங்க பண்ணி இவனுங்களை அழிச்சிடலாமான்னு. நான் நினைக்கிறேன், இந்த பேதுருவும் இந்த யோவானுக்கு மாத்திரம் ஆண்டவர் எலியா மாதிரி அபிஷேகத்தை கொடுத்துருந்தார்னா, ஏசு எவனா அது கேட்டிருப்பான் சொல்லு. ஏங்க, 3000 பேர் ரட்சித்திருக்க மாட்டாங்க, 3000 பேரை எரிச்சிருப்பான். எலிசா மாதிரி ரெட்டிப்பான அபிஷேகம் மட்டும் இருந்திருக்குன்னா, இந்த நாட்டில் மனுஷன் இருந்திருக்க மாட்டா, கரடி தான் இருந்திருக்கும். உடனே வல்லமை சொல்லி, கரடியா வா சொல்லி அழைச்சிருப்பான். ஏன்னா என்ன இருக்கு, நல்ல வேளை நமக்கு தேவன் அதிகாரத்தை கொடுக்கல. ஆட்டுக்கு அளந்து வச்ச மாதிரி ஆண்டவர் நமக்கு அளந்து வச்சிருக்காரு. ஏன் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறமே நான் செய்தது மாத்திரம் இல்லப்பா, என்னை விட அதிகமாகவும் செய்வானே ஆண்டவர் சொன்னார். அப்போ என்னை விட அதிகமாக செய்யணும்னு சொன்னால், இங்கே முதலாவதுக்கு சொல்லிட்டாரு, இயேசுவிலே இருந்த சிந்தை. என்ன சிந்தைன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்றும் இல்லை, நான் வெறுமையானவன். இது வந்து நமக்கு வராதுங்க, நம்ம பிரசங்கம் பண்ணால், நான் கொடுத்த நிறைய பிரசங்கம் பண்ணுறேன், ஆனால் நமக்குள்ள இந்த சாவு நடக்கணும். இயேசு ஒரு மனுஷனை எப்போ உயர்த்துறார் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவன் தன்னைத்தானே, நான் ஒன்றும் இல்லை, வெறுமையாக்கி என்று சொல்லப்படும். வெறுமையாக்கி இந்த உலகம்
நம்ம எதில் உயர்த்துதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய எல்லா நிறைவையும் பார்த்து. நான் அடிக்கடி யோசிப்பேன், நீங்கள் பாருங்கள், ஆபிரகாம் வந்து தன்னுடைய இனம், தன்னுடைய ஜனம், தன்னுடைய தேசம் எல்லாத்தையும் விட்டு வந்தார். அவர் கூட யாராவது வந்தாங்களா? யாராவது வரல, ஒரே ஒரு லோத்து வந்தான்னு நினைக்கிறேன். அவன் லோத்தம் வந்தான். ஆனால் அவன் சொல்லியிருப்பாரு, நான் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு ஆண்டவர் அழைக்கிறாரு, தேவன் சர்வவல்லமுள்ள தேவன், என்னோட யெகோவா பேசினாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு போனால் ஒருத்த மரலங்க கூட ஒருத்த மரல. இவர் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டார் கர்த்தர் சொன்னார் சொல்லி. அவங்க தேசத்துலேருந்து அவங்க அண்ணனோ அவங்க தம்பியோ அவங்க தங்கச்சியோ உடன் பிறந்தவங்க கூட ஒருத்தர் வரல, இவர் விட்டு வந்துட்டார். ஆனால் இவர் விட்டு வந்துட்டு இப்போ வந்து 65 வருஷம் ஆச்சு, 65 இயர்ஸ். இப்போ ஆபிரகாம் போகல, ஆனால் யார் போனான்? வேலைக்காரன் போனான். எதுக்கு? பொண்ணு எடுக்கிறதுக்கு. ஆபிரகாமுடைய ஒரே ஒரு குமாரனுக்கு பொண்ணு எடுக்கிறதுக்கு 65 வருஷம் கழித்து அவன் போனாங்க. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு ஜோலனா பை மாட்டிக்கிட்டு ஒரு தகரடப்பாக எடுத்துக்கிட்டு இந்த 65 வருஷத்துக்கு முன்னால் இங்கிருந்து ஆபிரகாம்னு ஒரு ஐயா போனார். அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. அவருக்கு ஒரே ஒரு பையன், ரெண்டே ரெண்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் வந்து உங்கள் மகளை கொடுங்கன்னு கேட்டால் அடித்து துரத்திருப்பானா? இந்த வேக்கா வந்திருப்பாள், வந்திருப்பா. எதுக்கே பேச மாட்டேங்கன்னு சத்தியமாக அந்த ரெபேக்கா அனுப்பிச்சிருக்க மாட்டான், வந்திருக்க மாட்டான். 65 வருஷம் கழித்து அவன் போகிறான். நிறைய பொண்ணு, வெள்ளி, 10 ஒட்டகம், வேலைக்காரன். சொல்கிறான், எங்கள் எஜமானே தேவன் மிகவும் என்ன செய்திருக்கிறாரு, ஆசீர்வச்சிருக்காரு, வெள்ளியும் பொண்ணும் உள்ள சீமானாக இருக்கிறாரு, எல்லா ஆசையும் யாரு கொடுத்துருக்கா? இந்த ஒரே குமாரனுக்கு அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே மாப்பிள்ளையும் பார்க்கல. மாப்பிள்ளைய பற்றி ஏதாவது சொன்னால், அவர் 6 அடி 3 அங்கலம், வெயிட் சொன்னானா, ஹைட் சொன்னானா, ஏதாவது சொன்னானா? ஒன்றும் சொல்லலைங்க. ரெபேக்காவும் வீட்டார் என்னத்தை பார்த்தாங்க? 10 ஒட்டகத்தை பார்த்தாங்க, இந்த வெள்ளியை பார்த்தாங்க, பொண்ணை பார்த்தாங்க, மாப்பிள்ளையே பார்க்கலங்க, பொண்ணை அனுப்பிச்சிட்டான். நடக்குமா இன்றைக்கு சொல்லுங்க? இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரன் மாத்திரம் இந்த ஆபிரகாம் புறப்பட்டபடியே இருக்காரு. 65 வருஷத்துக்கு முன்னால் எப்படி விட்டுட்டு ஆண்டியாக போனாரோ இப்படி ஆண்டியாகவே அங்கே இருக்கிறாரு. உன் மகளே இந்த ஆண்டிக்கு மான கட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த வேலைக்காரன் ஓத தான் வாங்கிட்டு வந்திருக்கணும். ஆனால் இப்போ எதை கொண்டு காட்டினான்னு சொன்னால், என்னை ஆசீர்வதிச்சாரு, சீமானம் ஆக்கியிருக்காரு, அதனால தான் அங்கே புறப்பட்டு வந்தான் மனவாட்டி. நான் சொல்லுவேன், ஆனால் ஆண்டவர் இந்த செல்வத்தை காட்டிடலைங்க, இந்த வல்லமையை காட்டியல்ல. நீங்கள் ஆவிக்குரிய உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, ரட்சிக்கப்பட்ட வேகத்திலேயே பின்வாங்கி போகிறாங்க. அற்புதத்தை பார்த்து வந்தவங்க, அதிசயத்தை பார்த்து வந்தவங்க, பலவிதமான இக்கட்டிருந்து விடுதலையாக்கப்பட்டவங்க அநேகம் பேர் நிற்கிறதில்ல கத்தரண்டை. ஆனால் சர்வேல சொல்கிறாங்க, யார் நின்று பிடிக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா இயேசுவினுடைய சிலுவையினுடைய பாடுகளை, அந்த அவமானங்களையும் அந்த வெறுமையும் பார்த்துட்டு வந்தாங்க பாருங்க, அவங்க தான் நிற்கிறாங்க. ஆண்டவுடைய ஆசீர்வாதத்துக்காக, ஆண்டவுடைய சுகத்துக்காக, ஆண்டவுடைய வல்லமை நம்பி வந்தவங்க இல்லை. அவர் வெறுமையாக்கப்பட்டார், அவர்கிட்ட அழகு இல்லை, அவர்கிட்ட எல்லாருமே போயிட்டாங்கங்க. மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னவெல்லாம் போயிட்டான், காவிலும் சாவிலும் பின்பற்றுவேன் சொன்னவெல்லாம் போயிட்டான். ஆனால் யார் நின்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, சில சகோதரிகளை நின்றுட்டு இருந்தாங்க, அவரை நேசித்தவங்க. அவங்கள பற்றி என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா,
அவங்க தங்களுடைய ஆஸ்திகளை விற்று கொடுத்தவங்க. இந்த பேதரெல்லாம் என்ன கிடைக்குங்கிறதுலே குறியா இருந்தான். இதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டான், என்ன கிடைக்கும் அதில் தான் குறியா இருந்தாங்க. ஆனால் அந்த சகோதரிகள் தனக்கு இருந்த ஆஸ்திகளை விற்று தங்களை வெறுமையாக்கினார்கள். இயேசு இப்போ வெறுமையாக தொங்கிட்டு இருக்காரு, ஆனால் அழுதுட்டு அவரோடு நிற்கிறாங்க. எதையதையோ எதிர்பார்த்தவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் அந்த வெறுமையான கோலத்தை பார்த்து நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக வேளைகளிலே நம்மை உயர்த்துவதற்கு முன்பதாக தேவன் நம்மை வெறுமையாக்குகிறார். அங்கே தான் நாம் வந்து தோற்று போயிடுறோம், கத்தரை கைவிட்டமாக நினச்சிட்றோம். அதனால தான் வேதம் சொல்லுது, கழுகுகளை போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து என்ன செய்வார்கள், எழும்புவார்கள், உயர பறப்பார்கள். ஆனால் அந்த கழுகனுடைய அனுபவத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, உண்மையாக கழுகு வந்து ரொம்ப அழகுள்ள ஒரு பட்சி, ரொம்ப உயரத்தில் பறக்கிற பட்சி, ஒரு பெரிய பாரமான ஒரு பெரிய கன்றுக்குட்டியை கூட ரொம்ப அனாவசியமாக தூக்கிட்டு மேலே போயிடும். ரொம்ப உயர கூடு கட்டி உயர வாழ்கிற ஒரு பறவை. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவள் புது பலன் அடைந்து செட்டைகளை போல எழும்புவார்கள், அப்படி உயர பறப்பாங்க அப்படிதான் படிச்சிருக்கோம். ஆனால் அது உயர பறக்கணுமானா ஆண்டவர் அதுக்கு நிலைமை வச்சுருக்காரு. ஒரு காலகட்டம் வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய முழு முடியும் உதிர்ந்துடும். கம்ப்ளீட், ஒரு முடி இல்லாமல் மொட்டை மரம் மாதிரி வேதம் சொல்லுது, நீ கழுகை போல முழு மொட்டையாயிரு. முழு மொட்டை, மொட்டைன்னா முழு மொட்டையாயிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் பறக்கவே முடியாது. இது எங்கேயாலும் போய் ஒரு செடிக்குள்ள, ஒரு புதருக்குள்ள, முன்னால் எதை கண்டாலும் தூக்கிட்டு பறந்துடும். அந்த கழுகை கண்டால் எல்லாம் ஓடும். அந்த கழுகு வருதுனால எந்த பறவை மிருகங்கள் அதாவது ஓடி போயிடும், பெரிய பெரிய மிருகங்கள்லாம் ஓடும், அதை கண்டாலே நடுங்கும். ஆனால் இப்போது இது நிலைமை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன காக்கைக்கு பயப்படுது, ஒரு சின்ன குருவிக்கு பயப்படுது, ஒரு சின்ன எறும்புக்கு பயப்படுது. எறும்பு கடிச்சிருமோ, ஏன்னா முடிய இல்லை. முழு மொட்டை, முழு மொட்டை, அதனுடைய கூரிய நகங்கள், அதனுடைய நல்ல நீண்ட அலகுகள், இதெல்லாம் கொண்டு போய் அதுவே கொண்டு போய் மலைகளில் தேய்ச்சி உடைக்குமா, நகத்தை உடைக்குமா. நான் நல்ல பிடிச்சி தூக்கிற வசதியாக இருக்கிற நகங்களை அதுவே உடைச்சி கலத்திடும். அது நல்ல கொத்தி தூக்குகிற இறைச்சியெல்லாம் பிச்சு எடுக்கிற அந்த கூரிய அந்த அலகுகளை அதுவே உடைச்சிடும். பார்த்தீங்கன்னா, நீங்கள் கழுகுன்னு சொல்லவே மாட்டீங்க. உருமாற்றம் கம்ப்ளீட்டாக எல்லாம் வெறுமையாகி. ஆனால் இந்த சிம்சோனுக்கு முடி முளைச்ச மாதிரி ஒரு காலகட்டம் வரும், அது இழந்தவைகள், அதனுடைய அழகு, அதனுடைய நகம், அதனுடைய ஃபெதர்ஸ் எல்லாரும் வளரும்போது எப்படி பறக்குன்னு சொன்னீங்கன்னா, உயரத்தில் பறக்கும். நாம் நினைக்கிறோம் நம்ம உயரத்தில் பறக்கணும்னு, ஆண்டவர் அதுக்கு ஒரு அழகான, எத்தனையோ ஆயிரக்கணக்கான பறவைகள் இருந்தாலும் ஆண்டவர் உயர பறக்கிறதுக்கு தெரிந்தெடுத்த ஒரு பறவை கழுகு. மலைகளை தாண்டும், தண்ணீரை தாண்டும், இதை உயர பறக்க வைக்கிறதுக்கு முன்னால் ஆண்டவர் எடுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மகிமையும் பிடுங்கிடுறாரு, எல்லா மகிமையும் பிடுங்கிடுறாரு. அதனுடைய தோல், அதனுடைய முடி, அதனுடைய அழகு, அதனுடைய வல்லமை, அதனுடைய பலன், அதனுடைய சாமர்த்தியம் எதுவுமே இல்லாமல் அத்தனையும் பிடுங்கி கடைசியாக இப்போ என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அது காத்திருக்கு. என்கிட்ட வல்லமை இல்லை, எங்கிட்ட பலன் இல்லை, எங்கிட்ட எதுவும் இல்லை, இனி யார் தான் கதின்னா கர்த்தர் தான் கதி அப்படின்னு காத்து கிடக்கு பாருங்கள். அப்போ தான் அதுக்கு என்ன முடியும் முளைக்குதுன்னா, உயரத்தில் பறக்கு. நீங்களும் நானும் அநேக வேளை கர்த்தர் நம்ம உயர பறக்கிறதுக்கு முன்னால் கர்த்தர் நம்ம என்ன பண்ணிடுறான்னு கேட்டிங்கன்னா, வெறுமையாக்கிறார்.
நாம் நினைக்கிறோம் கர்த்தர் என்னை வெறுமையாக்கிட்டாரு. இந்த நகோமி சொன்னபோது நான் ஒரு கால நிறைவுள்ளவளாக இருந்தேன், எல்லாரும் சந்தோஷப்பட்டீங்க, ஆனால் நான் இப்போ திரும்பி வந்திருக்கேன், எல்லாருக்கும் பரிகாசம் வந்துட்டேன், என் நிறைவையெல்லாம் கர்த்தர் எடுத்துட்டாரு, என்னை எப்படி அனுப்பிச்சிட்டாரு, வெறுமையாக அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் நான் நினைக்கிறேன் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவளை வெறுமையாக்கி வெறுமையாகவே ஆண்டர் விட்டுருல. நான் சொல்லுவேன் அவள் ஒருவேளை நிறைவுள்ளவளாக அந்த இந்த இஸ்ரேலில் இருந்திருந்தாள்னா அந்த நகோமின் யாருனே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நகோமியை தேவன் அவள் இஷ்டப்படி சோதோமுக்கு போனா அவளை கொணந்து அவளை எல்லாம் வெறுமையாக்கி எனக்கு ஒன்றுமே இல்லை என்று வெறுமையாக்கி அவளை கொண்டு வந்தார். ஒருத்தன் சொன்னான் நகோமியை நகோமி சொத்தெல்லாம் விற்கிறியா, வாங்கிக்கிறப்பா வாங்கிக்கிறேன் அப்படின்னா அந்த ரூத்தை கெட்டிக்கிறியான்னு, ஐயோ அவன் மட்டும் வேணாம் சொத்து வேணாம் வாங்கிக்கிறேன், ஆனால் அவன் மட்டும் வேண்டாம். அவளை அலட்சியம் பண்ணினாங்க, ரூத்தை அலட்சியம் பண்ணாங்க, அவள் வேண்டான்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாம் வெறுமையாக்கப்பட்ட ரூத்து யாராக மாறினான்னு கேட்டேன்னா கடைசியாக ஒரு மனுஷன் வேண்டான்னு சொன்னான், ஒரு பெரிய போவாசுக்கு கத்துற அவளை மனைவியாக்கி இந்த வேத புஸ்தகத்தில் தாவீதின் வம்சத்தை பெற்றெடுக்கிற ஒரு அருமையான உயர்ந்த பதவிக்கு அவளை கொண்டு வர முன்னால் அந்த குடும்பத்தை வெறுமையாக்கினார். நீங்கள் நினச்சிடாதீங்க அநேகர் அவர்களை அசட்டை பண்ணத்தக்கதாக கத்தர் சில பிள்ளைகளை வெறுமையாக்குகிறார். நம்மை வெறுமையாக்குறது நம்மை அழிப்பதற்கு அல்ல. நான் சொல்வேன் இயேசு வெறுமையாக்கப்பட்ட பொழுது தான் அவர் உயர்த்தப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வெறுமை வரும் பொழுது ஆண்டவரே ஏன் என்னை வெறுமையாக்கினேன்னு கேட்காம ஆண்டவரே என்னை உயர்த்துவதற்கு இந்த வெறுமை ஒரு நல்ல ஒரு பாதை, இந்த வெறுமையாக்கப்படுகிற பாதையில் என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்தி தம்முடைய நாமத்தை உயர்த்துவாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ராத்திரி வேளைக்காக உமக்கு நன்றி. நீர் சென்ற பாதையிலே நாங்கள் பின்பற்றும்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீர் எங்களை வெறுமையாக்கும் போது நாங்கள் சோர்ந்து போகாதபடி எங்கள் சொந்தங்கள், எங்களுடைய பந்தங்கள், எங்களுடைய நண்பர்கள், எங்கள் குடும்ப உறவுகள் இவைகளெல்லாம் எங்களை அலட்சியம் பண்ணி வெறுக்கும் போது நாங்கள் சோர்ந்து போகாதபடி எங்களை குப்பையிலிருந்து எடுத்த தேவன் எங்களை சிங்காசனத்தில் உட்கார வைக்க எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறீர் என்று நம்பி நீர் எங்களை நடத்துகிற பாதையை உம்முடைய கரத்திலே சந்தோஷமாய் அர்ப்பணிக்க கிருபையாய் உதவி செய்து நடத்தும். தேவ நாமத்தை உயர்த்தி கொள்ளும் கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிஏ ஆவடி என்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் aca.avadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9380417744. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.